அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது இரண்டாவது அமர்வினுடைய தொடக்கத்தில் இருக்கின்றோம். இறுதி அமர்வு இது. இதில் ஈழம் அமைவதன்றி வேறு எது தீர்வு என்கின்ற தலைப்பில் ஐயா திரு பி மணியரசன், ஐயா கவிஞர் திரு காசியானந்தன், தோழர் தியாகு ஆகியோர் பேச இருக்கின்றார்கள். அதற்கு முன்னால் ஒரு சின்ன வேண்டுகோள். தோழர் தியாகு அவர்கள் வைத்திருந்த ஈழம் அமையும் என்கின்ற புத்தகம், அது அவர் மேலே சாப்பிடும் பொழுது விட்டுவிட்டு வந்து விட்டதாக கூறுகின்றார். அதை படித்துவிட்டு அடிக்கோடிட்டு இருக்கின்றார். அந்த புத்தகத்தை இங்கே இருக்கிறவர் யாராவது வைத்திருந்தால் அதை கொடுத்தால் உதவியாக இருக்கும். இருக்காங்க, மிகவும் மகிழ்ந்து விட்டார் தோழர் தியாகு. அந்த அந்த மகிழ்வோடு அவரையே வந்து முதலில் பேசுமாறு அழைக்கின்றேன். ஐநா மனித உரிமை மன்ற தீர்மானம் தமிழர்களுக்கு நீதி கிடைக்குமா என்கின்ற அந்த அமர்வில் பேச வேண்டியவர், இடையில் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்காக போக வேண்டிய ஒரு அவசியம் அவருக்கு இருந்தது, போய்விட்டு வந்துவிட்டார். அவர் இப்பொழுது இந்த இரண்டு தலைப்புகளிலும் பேசுவார், அதோடு புத்தகத்தையும் அவர் விமர்சனம் செய்வார். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஈழம் அமையும் தோழர் ஐயநாதன் அவர்களுடைய இந்த விரிவும் செறிவும் மிக்க நூலினை கிழக்கு பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. இந்த நூலை எழுதிய ஐயநாதன் அவர்களையும் நூலை வெளியிட்டிருக்கிற கிழக்கு பதிப்பகத்தையும் நான் மனமாற பாராட்டுகிறேன். ஐயநாதன் அவர்களை நாம் பாராட்டுவது என்பது நம் குடும்பத்தில் இருக்கிற ஒருவரையே பாராட்டுவதை போன்றது. ஆனால் இந்த நூலை வெளியிட்டிருக்கிற கிழக்கு பதிப்பகம் அதனுடைய உரிமையாளர் பத்ரி அவர்களை நான் மனமாற பாராட்டுகிறேன். இதில் கூறப்பட்டிருக்கிற கருத்துக்கள் முடிவுகள் யாவும் அவருக்கு உடன்பாடாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. உடன்பாடில்லாத கருத்துக்களையும் கூட வெளியிடுகிற அந்த ஜனநாயக உணர்வை நாம் மதிக்க வேண்டும். எனவேதான் அவர் சிறப்பு பாராட்டுக்குரியவராகிறார். நூறு கருத்துக்கள் நூறு மலர்கள் பூக்கட்டும், நூறு கருத்துக்கள் முட்டி மோதட்டும் என்றார். ஒரு விடுதலை இயக்கம் தன்னுடைய வரலாற்றில் ஒரு நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஓர் ஊடுடற்பு செய்து முன்னேற வேண்டும் என்றால் அது ஒற்றை கருத்தினால் மட்டும் முடியக்கூடிய காரியம் அல்ல. கருத்து தளத்திலும் செயல் தளத்திலும் பல்வேறு கருத்துக்கள் முட்டி மோதுகிற தேவை இன்றைக்கு இருக்கிறது. அதன் வழியாகத்தான் களத்தில் எந்த கருத்து இருக்கிறது என்பதை நாம் அறிய முடியும். அந்த முறையில் பத்ரி அவர்கள் இந்த கருத்துக்கும் இடம் தர வேண்டும் தன்னுடைய வெளியீட்டு உலகத்தில் என்று செய்திருக்கிறார். இன்னும் ஒன்றையும் நான் சொல்வேன். தமிழீழம் அமையும் என்பதற்கான நூலை மட்டுமல்ல, தமிழ்நாடு அமையும் என்பதற்கான நூலையும் வெளியிடுவதற்கு அவர் தயங்கினார். அந்த முறையில் என்னுடைய பாராட்டை முடித்துக் கொண்டு இந்த நூல் குறித்து, இந்த நூலில் வெளியீட்டில் எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தலைப்பு குறித்து நான் பேச வேண்டும். இந்த நூலினுடைய முதல் பெரிய மதிப்பு என்பது இது திரட்டி தந்திருக்கிற தரவுகள். நமக்கெல்லாம் பல செய்திகள் தெரிந்த செய்திகள் தான், ஆனால் நமக்கு தெரிந்த எல்லா செய்திகளும் அனைவரும் அறிந்த செய்திகள் அல்ல. நாம் அறிந்த செய்திகளுக்கும் கூட உரிய சான்றுகள் நம்மிடம் இருக்க வேண்டும். அந்த சான்றுகளை எல்லாம் அவர் திரட்டி தருகிறார். 2006 தென்கீழ் வானத்தில் தமிழீழ சென்னின் என்ற ஒரு கட்டுரை எழுதி அதை நாங்கள் ஒரு சிறு வெளியீடாக கொண்டு வந்தோம்.
அந்த நூலில் ஒரு செய்தியை நான் குறிப்பிட்டிருந்தேன். அது தமிழீழத்தில் ஒரு போர் நிறுத்த உடன்படிக்கை நடைமுறையில் இருந்த ஒரு காலம். அது பெரிய அளவில் போர் வெடிக்காத ஒரு நேரம் இது. அப்போது கொழும்புவிற்கான அமெரிக்க தூதர் லின்ஸ்டே விடுதலை புலிகளை எச்சரித்திருந்தார். ஈரான் தொடர்பான ஒரு தீர்மானத்தில் இந்தியா அமெரிக்காவுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்பதையும் இந்த எச்சரிக்கையும் ஒரு சேர்த்து வெளியிட்டிருந்தார். தயவுசெய்து இலங்கை இராணுவத்தினுடைய வலிமையையும் திறமையையும் விடுதலை புலிகள் குறைத்து மதிப்பிட்டுட வேண்டாம். இராணுவ வகையில் விடுதலை புலிகளை தோற்கடிக்கவே முடியாது என்றெல்லாம் கருதி கொண்டிருக்க வேண்டாம். இப்போது இருக்கிற இலங்கை இராணுவம் என்பது பழைய இராணுவம் அல்ல. அமெரிக்காவிடம் சிறப்பு பயிற்சியும் சிறப்பு படைக்கலங்களையும் பெற்றிருக்கிற ஒரு இராணுவம் அது. எனவே நான் விடுதலை புலிகளை எச்சரிக்கிறேன், போர் நடத்தி விடுதலை பெற்றுவிட முடியும் என்ற கனவெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு என்று அவர் எச்சரித்திருந்தார். அமெரிக்காவினுடைய இந்த எச்சரிக்கை, இந்தியாவினுடைய இந்த அணுகுமுறை இவற்றை சான்றுகளாக காட்டி தமிழீழ விடுதலையில் அக்கறை கொண்டிருப்பவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு செய்தி, தமிழீழ விடுதலைக்கு எதிராக ஒரு முக்கூட்டு அச்சு செயல்படுகிறது. அந்த அச்சின் ஒரு முனையில் அமெரிக்கா, இன்னொரு முனையில் இந்தியா, இன்னொரு முனையில் சிங்கள அரசுகள் இருக்கின்றன. அமெரிக்க வல்லாதிக்கம், இந்திய பார்ப்பனியம், சிங்கள பேரினவாதம் என்ற இந்த முக்கூட்டை உடைக்காமல் தமிழீழ விடுதலை வெற்றி பெற முடியாது. இந்த முக்கூட்டினுடைய ஆதாரங்கள் தான் அமெரிக்கா, இந்தியா போன்ற நாடுகள் மேற்கொண்டிருக்க நிலைப்பாடுகள். இதற்கு முதன்மையான காரணம் தெற்காசியாவில் ஒரு விடுதலை போராட்டம் வெற்றி பெற்று ஒரு தனியரசு உருவாவதை இந்த நாடுகள் எதுவும் விரும்பவில்லை. அவை தங்களுக்கு வரலாற்று நோக்கில் தீங்கிழைக்கக்கூடியவை என்று அவை கருதுகின்றன. இந்த முக்கூட்டு இந்திய அமெரிக்க சிங்கள உறவு 2006 மட்டுமல்ல, தொடக்க காலத்தில் இருந்து எவ்வாறு செயல்பட்டு வந்தது. இந்த முக்கூட்டில் இடம்பெற்றிருக்கிற இந்த மூன்று அரசுகளுக்கிடையில் முரண்பாடுகள் உண்டு, பிணக்குகள் உண்டு, நலமோதல்கள் உண்டு. ஆனால் இவை எல்லாவற்றையும் மீறி எவ்வாறு அவை சேர்ந்து இயங்குகின்றன, வரலாற்று நோக்கில் ஒரே அடியாக செயல்படுகின்றன என்பதற்கான முழுமையான தரவுகளோடு கருத்து களத்தில், உறவியல் அரசுறவியல் களத்தில், பன்னாட்டு அரங்குகளில் செயல்முறையில் ஒன்று கொன்று உதவுகிற வகையில் இந்த முக்கூட்டு எப்படி செயல்படுகிறது என்பதை தோழர் ஐயனாரன் இந்த நூலில் ஐயந்திரிவர் மெய்ப்பித்திருக்கிறார். இந்த நலன்களின் இணக்கப்பாட்டை அவர் மெய்ப்பிக்கிறார். இந்த முக்கூட்டு தான் ஈழத்தமிழர் இனப்படுகொலையிலே போய் முள்ளிவாய்க்கால் பேரவளத்திலே உச்சம் கண்டது என்பதையும் ஐயத்திற்கிடமின்றி அவர் மெய்ப்பித்திருக்கிறார். இனக்கொலை முடிந்ததற்கு பிறகு கடந்து வந்திருக்கிற இந்த 6 ஆண்டு காலம், இந்த 6 ஆண்டு காலத்தில் நடந்திருக்கிற நிகழ்வுகள் தமிழீழ தாயகத்திலும் புலம்பெயர் உலகிலும் தமிழகத்திலும் அதேபோல் பன்னாட்டு தளத்திலும் புலம்பெயர் தமிழர்களுடைய முயற்சிகளாலும் நடந்திருக்கிற நிகழ்வுகள் அவை எவ்வாறு ஐநா மனித உரிமை மன்ற தீர்மானங்களிலே பிரதிபலித்தன என்பதை அவர் எடுத்து காட்டுகிறார். இந்த நூலில் விரிவாக பேசப்படாத ஒரு பகுதி என்றால் அதுவாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். உலக மன்றத்தில் இந்தியா மொத்தம் 11 பக்கங்களுக்குள் இதை முடித்து விடுகிறார். மிக சுருக்கமான ஒரு பகுதி இது. ஆனால் உண்மையில் விரிவாக பேசப்பட்டிருக்க வேண்டிய ஒரு பகுதி இது என்று நான் நம்புகிறேன். ஒவ்வொரு தோல்வியிலும் வெற்றியின் வித்துக்கள் மறைந்துள்ளன. உரிய சூழல் அமைகிற பொழுதும் உரிய தட்பவெப்ப நிலையிலும் உரிய உறவூட்டப்படுகிற பொழுதும் இந்த தோல்வியின் ஓட்டை உடைத்துக் கொண்டு வெற்றியின் வித்துக்கள் வெளியேற. இது ஒரு சாதாரண அரசுறவியல் களம், ஒரு சர்வதேச மன்றத்திற்கும் பொருந்தும், ஒரு களத்திற்கும் பொருந்தும். ஆங்கிலத்திலே போர் என்பதற்கு 2 சொற்களை பயன்படுத்துகிறார்கள்.
ஒன்று வார், இன்னொன்று பேட்டில். வார் என்பது இரண்டாம் உலக போர் என்பது போல ஒரு வரலாற்று வெளிப்பட்ட நீண்ட போரை இரு சக்திகளுக்கிடையே அல்லது இரு சக்திகளின் கூட்டமைப்புகளுக்கிடையே வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற நீண்டதொரு மோதலை குறிக்கும். இந்த மோதலின் பகுதிகளாக வருகிறவை களங்கள், சமர்க்களங்கள், அதை பேட்டில் குறிக்கும். வேர்ல்டு வார் என்பதில் ஒரு களம் ஸ்டாலின் கிராட் களம், இன்னொரு களம் டங்கர் களம், இன்னொரு களம் பாரிஸ் களம் என்று பல களங்கள் உள்ளன. ஒரு சில களங்களில் வெற்றி கிடைக்கும், ஒரு சில களங்களில் தோல்வி கிடைக்கும். சில நேரங்களில் களங்களில் தோற்று போரில் வெல்வதுண்டு. லெனின் கிராட் மீது ஹிட்லருடைய படைகள் படையெடுத்து நுழைந்த போது யூரல் மலைத்தளர் போய் யூரல் பகுதிகளுக்கு செல்லுகிற வரைக்கும் பல களங்களில் சோவியத் செஞ்சியனை தோற்றம். ஸ்டாலின் களத்தில் அது திருப்பி அடித்து அது இறுதியாக பெர்லின் போகிற வரைக்கும் வெற்றியை சாதித்தது. இப்படி பல உதாரணங்களை நாம் சொல்லிக்கொண்டு போக முடியும். இதே யானை இரவு போர்க்களம் என்று எடுத்துக்கொண்டால் புலிகள் தோற்ற இடமும் உண்டு, வெற்றி பெற்ற இடமும் உண்டு. பூடகரி என்றால் அவர்கள் தோற்றதும் உண்டு, வெற்றி பெற்றதும் உண்டு. ஆனால் ஒரு போர் என்று நீடித்து பார்க்கிற பொழுது ஒவ்வொரு களமும் அந்த தோல்வியுற்ற களங்கள் சேர்ந்து ஒரு வெற்றியை உருவாக்க முடியும். We may lose the battle to win the war. களங்களை தோற்று போரிலே வெற்றி பெற முடியும். அப்படி ஒரு நீண்ட பார்வையிலே நாம் பார்க்கிற பொழுது முள்ளிவாய்க்காலில் நமக்கு ஏற்பட்ட அந்த தோல்வி பேரவலம் சாதாரண பின்னடைவு அல்ல, ஒரு வரலாற்று தோல்வி. அந்த தோல்விக்குள்ளேயும் வெற்றிக்கான வித்துக்கள் இருந்தன. எப்படி? சிங்கள பேரினவாதத்திற்கும் தமிழீழ மக்களுக்கும் இடையிலான முரண்பாடு, இனச்சிக்கல் என்று அழைக்கப்படுகிற ஒரு முரண்பாடு, இரண்டு தேசிய இனங்களுக்கும் நிகர்மை இல்லை, சமத்துவம் இல்லை என்கிற காரணம், அந்த சமத்துவமின்மையின் காரணமாக எழுகிற தேசிய ஒடுக்குமுறை, அதுதான் அடக்குமுறையாக வளர்ந்து அரச பயங்கரவாதமாக முற்றி இனவதையாகி இனக்கொலையாக இன அழிப்பாக போய் முடிந்தது என்று சொல்லுகிறோமே அந்த முரண்பாடு ஒரு தீர்க்க முடியாத பகை முரண்பாடு. விடுதலை அல்லாமல் தமிழீழ இறைவி மீட்பு அல்லாமல் அதற்கு வேறு தீர்வு இல்லை என்பதை ரத்தமும் சகதியுமாக தீர்மானித்த தோல்வி முள்ளிவாய்க்கால் தோல்வி. தமிழீழ மக்களுக்கு அவர்களது மொழி உரிமையை காக்க, அரசு உரிமையை காக்க, கல்வி உரிமையை காக்க, வேலைவாய்ப்பு உரிமையை காக்க தமிழீழம் தேவைப்படுகிறது என்ற நிலை மாறி தமிழீழ மக்கள் உயிர் வாழ்வதற்கு ஒரு தனி அரசு தேவை என்பதை உணர்த்திய காலம். தமிழீழ விடுதலைக்கான தேவையை அது நீக்கிவிடவும் இல்லை, குறைத்துவிடவும் இல்லை, பன்மடங்காக பெருக்கியது. ஆனால் அந்த விடுதலையை சாதிப்பதற்குரிய ஆற்றல் தமிழீழ மக்கள் தான், அன்றும் அவர்கள் தான், இன்றும் அவர்கள் தான். அந்த மக்கள் சோர்வடைந்து பெரும் இழப்புகளுக்கு ஆளாகி போராட முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு அப்படி ஒரு நிலையிலே இருக்கிற அந்த மக்களுக்கு மக்கள் அவர்களை மீண்டும் ஊக்கப்படுத்தி போராடுகிற நிலைக்கு கொண்டு வருவது எப்படி? எனவே தமிழகத்தினுடைய தேவைக்கும் தமிழகத்துக்காக போராட வேண்டிய ஆற்றலின் வீழ்ச்சிக்கும் இடையிலான முரண்பாட்டை களைவதில் தான் முன்னேற்றம் என்பது அடங்கியிருக்கிறது. அந்த முன்னேற்றம் என்பது அந்த மக்களுக்கான போராடுகிற வெளியை தோற்றுவித்துக் கொடுப்பது, அவர்களுக்கான போராடுகிற ஊக்கத்தை கொடுப்பது, வெற்றி மமதையில் இருக்கிற சிங்கள பேரினவாதத்தை சோர்வுரை செய்வது, களைப்புரை செய்வது, விட்டு ஓடுகிற நிலைக்கு தள்ளிவிடுவது. இந்த போராட்டம் தான் சர்வதேச களத்திலும் தமிழகத்திலும் நாம் நடத்திய போராட்டங்களுடைய போர். அந்த வித்துக்கள் வளர்ந்துள்ளனவா? போராடுகிற வெளி தோற்றுவிக்கப்பட்டுள்ளதா? அந்த மக்கள் போராட முற்பட்டுள்ளார்களா என்ற கேள்விக்கு நாம் விடை காண முடியும். இரண்டாவது, மனித உரிமை மன்றத்தில் 2009 மே 26 கூட்டப்பட்ட மனித உரிமை மன்ற கூட்டத்தில் என்ன நடந்தது? இலங்கையை பாராட்டுகிற தீர்மானம் இயற்றப்பட்டது. மொத்தம் 2 தீர்மானங்கள் வந்தன. ஒரு தீர்மானம் சுவிட்சர்லாந்து முன்மொழிந்த தீர்மானம், இலங்கை அந்த நாட்டில் நடந்த மனித உரிமை மீறல்களை பற்றி விசாரணைக்கு ஆவண செய்ய வேண்டும், குற்றவாளி குற்றத்தை விசாரித்து தீர்ப்பு வழங்க வேண்டும். அந்த தீர்மானத்திலும் என்ன செய்திருந்தார்கள்? விடுதலை புலிகளை குற்றஞ்சாட்டியிருந்தார்கள், புலிகளின் பயங்கரவாத நடவடிக்கைகள் என்று அந்த தீர்மானம் பேசியது. ஆனால் என்ன பேசினாலும் சரி,
இலங்கை விசாரிக்க வேண்டும் என்று சொல்வதையே இலங்கை ஒரு தவறாக எடுத்தது, இந்தியா எடுத்தது, அமெரிக்கா, ருஷ்யா. அமெரிக்கா உறுப்பு நாடு இல்லை, ஆனால் அவங்க நினைப்பாடு அதுதான். ருஷ்யா, கியூபா, சைனா எல்லாம் சேர்ந்து இலங்கை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லுகிற தீர்மானம், வேறு இலங்கை குற்றஞ்சொல்லுகிற தீர்மானம் அல்ல, புலிகளை குற்றஞ்சொல்லுகிற தீர்மானம் அல்ல, ஆனால் இலங்கை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லுகிற தீர்மானமே தோற்கடிக்கப்பட்டது. ஆனால் இலங்கையை பாராட்டி இந்தியா முன்மொழிந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஒரு 12 நாடுகள் மட்டும் அதற்கு எதிர்த்து வாக்களித்தன. இலங்கையை பாராட்டுவது ஒரு அம்சம், இலங்கைக்கு உதவி செய்வது, போரிலிருந்து மீண்டு வருகிற மறுவாழ்வு முயற்சிகளில் துணை செய்வது, இது இயற்றப்பட்ட தீர்மானம். இடையில் நடந்தவற்றையெல்லாம் விட்டுவிடுவோம், 2015 திரும்பி வருவோம். நேற்று ஒரு தீர்மானம் கொண்டு வந்து வாக்கெடுப்பு இல்லாமல் நிறைவேற்றப்பட்டிருக்காது. இடையில் நடந்த நிகழ்ச்சிகள், எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடந்து விட்டன, எத்தனையோ அறிக்கைகள் வந்து விட்டன, எத்தனையோ முயற்சிகள், போராட்டங்கள். இந்த தீர்மானம் என்ன சொல்கிறது? மீண்டும் ஒரு முறை இலங்கையை பாராட்டுகிற தீர்மானம் தான் இதுவும், இறுதியான அர்த்தத்தில் அதுதான் அவ்வளவுதான். இந்த மனித உரிமை என்ற அறிக்கையெல்லாம் ஒரு மேம்போக்காக சாக்கு போக்குக்கு குறிப்பிட்டுக் கொண்டு செல்கிறார். வேறு என்ன சொல்லி இருந்தாலும் சரி, வெல்கம்ஸ் தி கவர்மெண்ட் ஆஃப் ஸ்ரீலங்காஸ் எஃபர்ட்ஸ், அதை தூண்டுகிறது, ஊக்கப்படுத்துகிறது, ஆதரிக்கிறது, தைரியம் சொல்லுகிறது. முதல் வரைவில் இல்லாத ஒரு பத்தி புதிதாக சேர்க்கப்படுகிறது, 5வது பத்தி. விடுதலை புலிகள் தொடர்பான குற்றங்களுக்கு நல்லிணக்க நடைமுறை, பொறுப்புக்குரல் நடைமுறையை உருவாக்க வேண்டும். இது முதல் வரைவில் இல்லாத ஒன்று. அப்ப நமக்கு ஒரு தோற்றப்பாடு என்னவென்றால், 2009 என்ன செய்தோ அதை மீண்டும் 2015 அதே மன்றம் செய்திருக்கிறது. ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப், வரலாறு மீண்டும் நிகழ்கிறது, அதுவும் இன்னும் ஒன்றுதானே என்று தோன்றும். வரலாறு எழுதப்படுவது முழுவதும் மனித உரிமை மன்றத்தில் தான் என்றால், நீதிக்கான போராட்டங்களின் வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிக்க போவதும் வெறும் ஐநா அமைப்புகள் தான் என்றால், அப்படி சொல்வதிலே அர்த்தம் உண்டு, பொருள் உண்டு. ஆனால் ஒன்றை நான் நினைவுபடுத்துகிறேன், இந்த தீர்மானத்திற்கு முன்னதாக அந்த மன்றத்திலே ஒரு அறிக்கை முன்வைக்கப்படுகிறது, OISL ரிப்போர்ட். 2014 தீர்மானத்தில் கூறியபடி அமைக்கப்பட்ட ஆஃபீஸ் ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் ஹை கமிஷனர் இன்வெஸ்டிகேஷன் ஆன் ஸ்ரீலங்கா, சுருக்கம் OISL என்பது அவ்வளவு, உயர் ஆணையர் அலுவலகத்தினுடைய இலங்கை பற்றிய புலனாய்வு அறிக்கை. மார்த்தி அத்திசாரி, சில்வியா கால்ரைட், எஸ்மா ஜஹாங்கீர், 3 வல்லுநர்கள், 12 புலனாய்வு அதிகாரிகள் கொண்டு அவர்கள் வைத்திருக்கிற அந்த அறிக்கை. இந்த அறிக்கை இனக்கொலை என்ற முடிவை தரவில்லை. இந்த அறிக்கை ரெண்டு தரப்பையும் குற்றம் சொல்லுகிறது. இந்த அறிக்கை கலப்பு பொறிமுறைக்கு பரிந்துரை செய்கிறது. இதை ஒதுக்கிவிட்டு, இந்த பரிந்துரைகள் இவற்றை நாம் விமர்சிப்போம், இதை ஒதுக்கிவிட்டு பார்த்தால், இலங்கை அரசு இணைத்த குற்றங்களை பற்றி மிக பரவலான பெருந்திரளான குற்றங்கள், கடத்தி சென்று போய் கொலை செய்வது, பாலியல் வன்கொடுமை, பெண்களுக்கு எதிராக மட்டுமல்ல ஆண்களுக்கு எதிராக, வெள்ளைக்குடியோடு வந்து சரணடைந்தவர்களை சுட்டுக் கொண்டது, இவற்றுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கிறது என்று அந்த அறிக்கை சொல்றார். இசைப்பிரியா கொலை செய்யப்பட்டது, பாலச்சந்திரன் கொலை செய்யப்பட்டது, கர்னல் ரமேஷ் சித்திரவதை செய்து கொள்ளப்பட்டது, இவை பற்றியெல்லாம் சாட்சியங்கள், சான்றாவணங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் பதிவு செய்கிறோம். இது ஒரு ஹியூமன் ரைட்ஸ் இன்வெஸ்டிகேஷன், கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் அல்ல. கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனை கொண்டு செல்கிற பொழுது இந்த சான்றுகள் பயன்படும் என்று சொல்லுகிறோம். இது விசாரணை நடக்கப் போகிறதா, நடக்கப் போவது இல்லையா, இதிலிருந்து என்ன விளைய போகிறது, மனித உரிமை மன்றம் தீர்மானிக்கப் போகிறதா, சர்வதேச தீர்ப்பாயம் வரப்போகிறதா, அல்லது உலக குற்றவியல் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடைபெறப் போகிறதா இல்லையா, இந்த கேள்வியெல்லாம் ஒதுக்கிவிட்டு பார்த்தால், எந்த மனித உரிமை மன்றம்
பயங்கரவாதத்திற்கு எதிரான போரை நடத்தி வெற்றி பெற்றமைக்காக இலங்கையை பாராட்டி தீர்மானம் இயற்றியதோ 2009 அதே மனித உரிமை மன்றத்தின் முன்னால் அந்த மனித உரிமை மன்றத்தினுடைய உயர் ஆணையர் அதே இலங்கை அரசு பாலியல் வன்முறைகள் செய்தது, கொலைகள் செய்தது, கடத்தி கொண்டு போய் குற்றது, வெள்ளைவால் குற்றம் செய்தது என்ற அறிக்கையை வாசித்திருக்கிறார். இது இலங்கை அரசு செய்தது என்று சொல்ல முடியுமா? ஒரு சில ராணுவ அதிகாரிகள் செய்ததா, ஒரு சில சிப்பாய்கள் செய்ததா? ஏன் எல்எல்ஆர்சி கூட ஒரு 4 இடத்திலே தவறு நடந்தது என்று ஒப்புக்கொண்டது, இது 4 பதில் 40 சொல்கிறவா? இதான் வேறுபாடா? இல்லை, இதை காட்டி இன்னொரு கூடுதலான முக்கியத்துவம் இருக்க. இந்த குற்றங்கள் எத்தகைய குற்றங்கள், கல்பபிலிட்டி, குற்றம் செய்ததற்கான பொறுப்பு யாருக்கு? இந்த அறிக்கை சொல்லுகிறது, they are system crimes. இந்து தலையங்கத்திலே இதை எடுத்து காட்டியது, சிஸ்டம் கிரைம்ஸ். இவை அமைப்புசார் குற்றங்கள். அமைப்புசார் குற்றங்கள் என்பது மூவர் குழு அறிக்கையிலே இல்லை. இந்த குற்றத்தை இழைத்தவர்கள் யார்? மெம்பர்ஸ் ஆஃப் எ ஹையரார்கி, அதிகாரப்படி வரிசையில் உறுப்பினர்கள். நடத்தப்பட்ட குற்றங்கள் அமைப்புசார் குற்றங்கள் என்பதனுடைய பொருள் என்ன? பாலச்சந்திரனை மெய்க்காரர்களை சுட்டுக் கொன்று விட்டு பாலச்சந்திரனை சுட்டுக் கொன்ற போது எவன் கையில் இருந்த துப்பாக்கி வெடித்ததோ அவன் மட்டும் குற்றவாளி அல்ல, அவனும் குற்றவாளிதான். அவனுக்கு உத்தரவிட்ட தளபதி குற்றவாளி, அவனுக்கு மேல் இருக்கிற படைத்தளபதி குற்றவாளி, இந்த படைத்தளபதிக்கு இப்படி செய்வதற்கு வழிகாட்டிய அரசியல் தலைவன் குற்றவாளி, இவர்கள் எல்லோரும் குற்றவாளிகளாக இருந்தால்தான் அந்த குற்றத்திற்கு சிஸ்டம் கிரைம்ஸ் என்று பெயர். இவை அமைப்புசார் குற்றங்கள். அமைப்புசார் குற்றங்கள் என்றால் தனிப்பட்டவன் குற்றவாளி இல்லை என்பது பொருள் இல்லை, தனிப்பட்டவனும் குற்றவாளி, ஆனால் அந்த ஒருவன் மட்டுமல்ல, நேரடியாக செயலை செய்தவன் மட்டுமல்ல, முழு அமைப்பும் குற்றவாளியாக. இன்னொரு காரணம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய செய்தி, அது என்னவென்றால், மூவர் குழு அறிக்கை, மாசுகி தாருஸ்மேன், ஸ்டீவ் ராட்னர், யாஸ்மின் சூகா அவர்கள் கொடுத்த அந்த அறிக்கை, இந்த குற்றங்களை நம்பத்தக்க குற்றச்சாட்டுகள் என்று பட்டியலிட்டதே தவிர இந்த குற்றங்கள் இழைக்கப்பட்டதற்கு பின்னால் இருக்கிற இனப்பாகுபாட்டை எடுத்து காட்டவில்லை. ஆனால் இந்த புலனாய்வு அறிக்கை சொல்லுகிறது, இவர்கள் தமிழர்கள் என்பதால் சந்தேகத்துக்குரியவர்களாக கருதப்பட்டார்கள், தமிழர்கள் என்பதால் முகாம்களிலே கொண்டு போய் அடைத்து வைக்கப்பட்டார்கள், தமிழர்கள் என்ற பாகுபாடு இந்த குற்றங்களுக்கு பின்னாலே மறைந்திருக்கிறது. இதுதான் இந்திய நேரம். ஏராளமான குற்றங்கள், இன்னும் பல குற்றங்கள் இருக்கலாம், முழுமையான புலனாய்வு அல்ல, அவர்களே ஒத்துக்கொள்கிறார் இது முழுமையான புலனாய்வு அல்ல. ஒரே ஒரு கொலை சாலையிலே நடந்தால் கூட முதலிலே வந்து பார்வையிடுவது கொலை நடந்த இடத்தை. ஒரு விபத்து நடந்தால் கூட சுற்றி கல்லை வைத்து விட்டு உடனே போலீஸ் வந்து அந்த இடத்தை படம் பிடிக்க வேண்டும். ஆனால் இனக்கொலை, இன அழிப்பு நடந்த அந்த களத்தை பார்வையிடவே புலனாய்வு அதிகாரிகள் இங்கே அனுமதிக்கப்படவில்லை. மூவர் குழுவும் அனுமதிக்கப்படவில்லை, இப்போதைய புலனாய்வு குழுவும் அனுமதிக்கப்படவில்லை. எனவே நிச்சயமாக அந்த புலனாய்வு முழுமையானதாக இருக்க முடியாது. ஆனால் இந்த புலனாய்வு ஒரு திசையை காட்டியிருக்கிறது, இவை சிஸ்டம் கிரைம்ஸ், அமைப்புசார் குற்றங்கள், அதிகார படிவரிசையில் இருந்தவர்கள் அனைவரும் பங்கு பெற்ற குற்றங்கள், தமிழர் என்ற பாகுபாட்டின் அடிப்படையில் இழைக்கப்பட்ட குற்றங்கள். இப்படி ஒரு அறிக்கை, இது நமக்கெல்லாம் புதிய செய்தி அல்ல. இனக்கொலைதான் என்பதை நாம் தொடக்கத்திலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம், முழுவாய்க்காலுக்கு முன்பிருந்தே நமக்கு தெரிந்து செய்தார். ஆனால் நமக்கு தெரிந்திருப்பது முக்கியம் இல்லை. நிகழ்வு நடந்து 6 ஆனதற்கு பிறகும் உலகில் எந்த அரசும் ஒப்புக்கொள்ளாத ஒரு செய்தி. ஆனால் இந்த அறிக்கையும் ஒத்துக்கொள்ளவில்லை. இத்தனையும் சொல்லிவிட்டு அது இன அழிப்பு அல்லாமல் வேற என்ன? ஆனால் அவர்கள் இன அழிப்பு இல்லை என்று மறுக்கவும் இல்லை. ஒரு நடுநிலையான டப்ளின் தீர்ப்பாயம் இந்த முடிவை ஏற்றுக்கொள்ளவில்லை, தரவுகள் போதவில்லை என்றுதான் டப்ளின் தீர்ப்பாயம் கூறியது.
ஒரு புலனாய்வு குழு அமைப்பதற்கு மிக முக்கிய உந்துதலாக இருந்த முதல் கூட்டத்திலே 2009 மே 26 கூட்டத்திற்கு அளித்த அறிக்கையிலேயே, அனுப்பி வைத்த அறிக்கையிலேயே, நியூரம்பெர்க் பாணியிலான சிறப்பு தீர்ப்பாயம் அமைத்து விசாரிக்க வேண்டும் என்று கூறிய நவநீதம் இல்லை. உள்நாட்டு பொறிமுறைகள் எதுவும் செயல்படாத நிலையில் பன்னாட்டு புலனாய்வு தவிர வேறு வழியில்லை என்று அறிக்கை கொடுத்த நவநீதம் இல்லை. அவர்களும் இந்த முடிவை சொல்லவில்லை. டப்ளின் தீர்ப்பாயம் போதிய தரவுகள் இல்லை, தீர்வுகள் தரவுகள் அதிகம் வேண்டும் என்றது. இனக்கொலை என்று சொன்னது பிரம்மன் தீர்ப்பாயம் மட்டும்தான். இதற்கு அதிகாரபூர்வமான செல்லுபடித்தன்மை இல்லை. இவர்கள் சொல்லியிருந்தால் நன்று, சொல்லவில்லை என்பது மிகப்பெரிய குறை. ஆனால் அதற்கும் மீறி இந்த குற்றங்கள் நடந்தன என்பதற்கும், குற்றங்கள் நடப்பதற்கு அடிப்படையாக இருந்தன என்பதற்கும், இந்த குற்றங்கள் அமைப்புசார் குற்றங்கள் என்பதற்கும், இவற்றுக்கு அதிகார பொலிவரிசையில் இருந்தவர்கள் அனைவரும் பொறுப்பு என்பதற்கும், இதை பற்றி மேற்கொண்டு விசாரிக்கிற பொறுப்பு. முதலில் நடந்தது நீதி விசாரணை, இப்போது நடந்திருப்பது புலன் விசாரணை, அடுத்து நடைபெற வேண்டியது வழக்கு விசாரணை. குற்றவியல் புலன் விசாரணையும் வழக்கு விசாரணையும் அடுத்து நடக்க வேண்டும். படிவரிசை என்கொயரி இன்வெஸ்டிகேஷன் ட்ரையல் வினவல் ஆயுதல் உசாவல். ஆயுதலில் எஞ்சிய பகுதிக்கும் விசாவல் உசாவலுக்கும் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். உள்நாட்டு பொறிமுறை வேண்டும் என்று இலங்கை அரசு கேட்டிருப்பதை எங்களால் ஒத்துக்கொள்ள முடியாது. அது நம்பகத்தன்மையற்றது. ஆணையர் முதல் அறிக்கையிலும் சொன்னார், இந்த புலனாய்வு குழு சொல்லுகிறது. கடைசியாக தீர்மானம் முன் வைத்த பிறகு பேசிய பேச்சிலும் அவர் சொல்கிறார், உள்நாட்டு பொறிமுறையை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் ஒரு கலப்பு பொறிமுறையை பரிந்துரைக்கிறார். தொடக்கத்திலிருந்தே நாம் சொல்கிறோம், கலப்பு பொறிமுறை என்பதும் உள்நாட்டு பொறிமுறை என்பதும் எதை பொறுத்தது என்றால், அது யாரால் அமைக்கப்படுகிறது என்பதை பொறுத்தது. இன்னொரு ஏமாற்று மோசடியை கூட அவர்கள் செய்திருக்க முடியும். இதுவே ஒரு பன்னாட்டு பொறிமுறையை இலங்கை அமைக்கட்டும் என்று சொல்லியிருந்தால் நாம் அதை பன்னாட்டு பொறிமுறை என்று ஒத்துக்கொள்ள மாட்டோம். உறுப்பினர்களாக இருக்கப் போவது யார், தலைமை வைக்கப் போவது யார், வழிநடத்தப் போவது யார், யார் கட்டளையிடப் போகிறார்கள், யார் ஊதியம் கொடுக்க போகிறார்கள். கலப்பு பொறிமுறை இலங்கையில் புதிய செய்தியே அல்ல. பன்னாட்டு விசாரணை என்பது இலங்கையில் புதிய செய்தியே அல்ல. 2007 இலங்கைக்கு உதவி செய்கிற நாடுகள் கன்சோர்டியம் கேட்டுக்கொண்டதற்காக ஒரு பன்னாட்டு புலனாய்வு பன்னாட்டு விசாரணை என்று சொன்னார்கள். நம்முடைய இந்தியாவிலிருந்து முன்னாள் தலைமை நீதிபதி P.N. பகவதியை இதற்காக அழைத்தார்கள். கொழும்புக்கு போய் ஒரு நாள் தான் அவர்கள் இருந்தார்கள். இந்த அரசாங்கம், இந்த அரசாங்கத்தினுடைய அட்டர்னி ஜெனரல் அவர் பொறுப்பில் ஒப்படைத்தார்கள். எந்த ஒத்துழைப்பையும் வழங்கவில்லை. இலங்கை இப்படி ஒரு விசாரணைக்கு லாயக்கான நாடு இல்லை, இந்த நாட்டில் அதற்கான அரசு எந்திரமே இல்லை என்று அறிக்கை கொடுத்து விட்டு அவர்கள் அப்போதே குழுவை கலைத்து விட்டு திரும்பி வந்து விட்டார்கள். 2007 நடந்தது. மைத்ரிபாலா வந்ததற்கு பிறகு பிரசிடென்ட்ஸ் கமிஷன் ஆன் தி டிஸ்அப்பியர் காணாமல் போனவர்கள் பற்றி அதிபர் ஆணையம் அமைத்திருக்கிறார். இவர் அமைத்ததல்ல, இது முதல் அல்ல, மகிந்த அமைத்தார். நீங்கள் எல்லாரசி அறிக்கைக்கு பிறகு நாங்களும் பொறுப்பு குரலில் பங்கு வைக்கிறோம் என்று ஒப்புக்கொண்டு பங்கிமனோடு சேர்ந்து அறிக்கை கொடுத்ததற்கு பிறகு அவர் ஒரு காணாமல் போனவர்கள் பற்றிய ஜனாதிபதி ஆணைக்குழு என்று அந்த மக்கள் சொல்றாரு அமைத்தார். குடியரசுத் தலைவர் ஆணையம் அமைக்கப்பட்டது. அதில் உலக நீதிபதிகள், பன்னாட்டு நீதிபதிகள் என்று வெளிநாடுகளில் இருந்து மூத்த ஓய்வு பெற்ற நீதிபதிகள் எல்லாம் உறுப்பினர்களாக அவர் அறிவித்தார். அந்த நீதிபதிகள், எங்களை எல்லாம் உறுப்பினர்கள் என்று அறிவித்திருக்கிறீர்களே, எங்களை இன்னும் நீங்கள் இன்னும் கூப்பிடலையே, இன்னும் இப்போ விசாரணை நாங்கள் வரலாமா என்று கேட்டபோது ராஜபக்சே அரசாங்கம் சொன்னது, உங்களுடைய மதிப்பு மிகுந்த அறிவுரை எங்களுக்கு தேவை, உங்களுக்கு மாதந்தோறும் நாங்கள் சிறப்பு ஊதியம் தருகிறோம், உங்களை ஈர்க்கிறதுக்கு அனுப்பி விடுகிறோம், எங்களுக்கு அறிவுரை தேவைப்பட்டால் உங்களை கேட்கிறோம். கடைசி வரை இவர்கள் அறிவுரை கேட்கவும் இல்லை, அதிலிருந்து ஒரு தீர்ப்பும் வரவும் இல்லை. மக்கள் வரிப்படுத்தது அவர்கள் பணம் செலுத்தியதோடு சரி. இப்போது தாமிழ்நாட்டு நீதிபதிகளை அமர்த்தப் போகிறார்கள், பாகிஸ்தான் நீதிபதிகளை அமர்த்தப் போகிறார்கள், இங்கே அமர்த்தப் போகிறார்களா இல்லையா வேறு செய்தி. அவர் ரணில் சொல்லிவிட்டார், எங்கள் நாட்டு சட்டத்தில் இதற்கெல்லாம் இடமே இல்லை. ஒரு வெளிநாட்டு நீதிபதியை கொண்டு வந்து எங்கள் நீதிமன்றத்தில் நாங்கள் நீதிபதியாக உட்கார வைக்க முடியாது. சட்ட வகையிலும் அவருக்கு சாத்தியமில்லை, அரசியல் வகையிலும் சாத்தியமில்லை. பேரினவாத அரசியல் அதை அனுமதிக்காது, வேறு செய்தி. ஆனால்
தமிழ்த்து நீதிபதியை வரவழைப்பதாக ஒரு பாகிஸ்தானியரையோ ஒரு இந்தியரையோ அல்லது வேறு நாட்டவரையோ அழைப்பதாக இருந்தால் அந்த நீதிபதியை தேர்ந்தெடுக்க போகிறவர் யார்? சைதல் சிங் தேர்ந்தெடுக்க போகிறாரா? பான்கிமோன் தேர்ந்தெடுக்க போகிறாரா? இல்லை, இலங்கை அரசு தான் தேர்ந்தெடுக்க போகிறார். எனவே இலங்கையில் ஒருவர் கூட இல்லாத ஒரு நீதிமன்றத்தை அமைத்தாலும் அந்த நீதிமன்றத்தை அமைப்பது இலங்கை அரசாக இருக்குமானால் அது உண்மையான பன்னாட்டு பொறிமுறையாகவோ கலப்பு பொறிமுறையாகவோ ஒருபோதும் இருக்காது. எனவே இறுதி பார்வையில் இந்த ரெண்டும் ஒன்றுதான். இலங்கை அரசு அமைக்கிற வரைக்கும் இதை அமைக்கிற பொறுப்பை இலங்கையிடம் ஒப்படைப்பது என்பது எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அப்படியே திருப்பி சொல்லும் விடுதலை புலிகள் இத்தனை குற்றங்களையும் சொல்லி இருக்கிறீர்கள். இந்த குற்றங்களை விசாரிப்பதற்கு விடுதலை புலிகள் தேர்ந்தெடுக்கிற ஒருவரையே நீங்கள் நீதிபதியாக அமர்த்தினால் அதை இலங்கை ஒத்துக்கொள்ளுமா? அதுக்கு இதுக்கு வித்தியாசம் என்ன இருக்கிறது? குற்றங்கள் இலங்கை மீதான குற்றங்கள், அமைப்புசார் குற்றங்கள், தனிநபர்கள் அல்ல. ஒரு அமைப்புசார் குற்றங்களை விசாரிப்பதற்கு அதே அமைப்பிடம் அந்த பொறுப்பை ஒப்படைப்பது என்ன நியாயம் இருக்கிறது? இறைமை வேண்டுமா, மனித உரிமை வேண்டுமா என்று கேட்டால் ரணில் சொல்கிறார் இறைமை வேண்டும், இந்தியா சொல்கிறது இறைமை வேண்டும், அமெரிக்கா சொல்கிறது இறைமை வேண்டும். மனித உரிமைகள் இறைமைக்கு உட்பட்டவை. மனித உரிமைகளை மீறலாம், இனக்கொலை புரியலாம், இறைமையின் பெயரால் எல்லாவற்றையும் நியாயப்படுத்திக் கொள்ளலாம். ஏன் வங்கதேச போராட்டத்தின் போது பாகிஸ்தான் இறைமையை இதே போல் நீங்கள் மதித்திருக்கலாமே? உலகின் பல வல்லரசு நாடுகளில் இருந்து போர்க்கப்பல்களையும் ஆயுதங்களையும் வாங்கி ஈழத்தமிழர்கள் தலையிலே போட்ட போது நீங்கள் இலங்கையின் இறைமை மதித்தீர்களா? இந்திய இலங்கை ஒப்பந்தம் இலங்கையின் இறைமை மதித்ததா? என்ன மரியாதை இருக்கிறது? என்ன இறைமை இது? கொலை செய்தவனை பாதுகாப்பதற்கான இறைமை கோருகிறார்கள், அரசு உரிமை கோருகிறார்கள். குடியரசு காலத்தில் இறைமை என்பது மக்களுக்குரியதே. மக்கள் தமது இறைமையை செயல்படுத்த வேண்டும் என்றால் மனித உரிமை படைத்தவர்களாக இருக்க வேண்டும். அரசன் தன் இறைமையை செலுத்துவதற்கு அவனுக்கு அரசு உரிமை, மக்கள் தம் இறைமையை செலுத்துவதற்கு மக்களுக்கான உரிமை. மக்களுக்கான உரிமை மறுத்துவிட்டு எங்கிருந்து இறைமை எப்படி செயல்படும்? அரசின் இறைமை என்பது குடியரசு காலத்தில் மக்களால் அரசிடம் ஒப்படைக்கப்படுவது. எனவே மக்களை அழிப்பதற்கே அந்த இறைமை பயன்படும் என்றால் அந்த இறைமை பொய்யானது, அடித்தல் விளந்து விட்டது, உயிரற்ற சடலம் அது. அமெரிக்கா ஈராக்கின் இறைமையை மதித்து தான் அங்கே படையெடுப்பியதா? பேரழிவு ஆயுதங்கள் இருக்கின்றன, குவைத்து மீது படையெடுத்து விட்டார்கள், அந்த மக்கள் மீது எதேச்சாதிகாரம் செலுத்துகிறது, இறைமையெல்லாம் பார்க்க முடியாது என்று நுழைந்தீர்கள். 50களில் கொரியாவில் நுழைந்தீர்கள். எத்தனையோ உதாரணங்கள் வரிசையா அடுக்கடுக்கா சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படியானால் 2006 ஐநா பொதுப்பேரவை நிறைவேற்றிய ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரொடெக்ட் என்ற தீர்மானத்துடைய பொருள் என்ன? இப்போது நவநீதன் பிள்ளை தெளிவாக பேட்டியிலே சொல்லுகிறார், இறைமையின் பெயரால் மனித உரிமை மீறல்கள் புரிய எந்த அரசுக்கும் உரிமை இல்லை. இது சர்வதேச சட்டங்களுக்கும் முரணானது, நியாயத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் மனித உரிமைகளுக்கும் முரணானது இல்லை. சர்வதேச சட்டங்களின்படியே ஒரு அரசுக்கு அந்த உரிமை கிடையாது. அப்படி செய்தால் தலையிடுகிற உரிமை மற்ற அரசுகளுக்கு உண்டு, சர்வதேச சமுதாயத்திற்கு உண்டு, ஐக்கிய நாடுகள் அமைப்பிற்கு உண்டு. இது நவநீதன் பிள்ளை சொல்கிறார், தெளிவாக சொல்கிறார். ஆனால் இங்கே ரணில் தன்னோடு இவ்வளவு பேரையும் அணி சேர்த்துக் கொள்கிறார். இவருடைய மற்ற மோதல்கள் எல்லாம் இதில் ஒதுக்கி வைக்கப்படுகின்றன. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பகை இருப்பதாக சொல்லி வாரான் பாகிஸ்தான் என்று முழங்குகிறவர்கள் எல்லாம் மனித உரிமை மீறலில் ஈழத்தமிழர் இனக்கொலையில் சிங்கள அரசை பாதுகாப்பதில் இந்திய அரசு முனைந்து இருக்கிற பொழுது இன்னும் பாகிஸ்தானும் இந்தியாவும் ஓரணியில் நிற்கலாமா என்று கேட்கவே நாதி இல்லை. கேட்க வேண்டியதானே? அண்ணாமராய் கேட்கலாம் அல்லவா, என்னது பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு இவ்வளவு இணக்கமா? இங்கே ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் அடுத்த தேர்தலுக்கு காத்திருக்கிற காலத்திலேயே போய் மனித உரிமன்ற புலனாய்வோ அதற்கெல்லாம் எங்கே போவது காசுக்கு என்று பாகிஸ்தான் கேட்கிற பொழுது, ஆமா எங்கே போவது காசுக்கு என்று இவர்களும் சேர்ந்தல்லவா வெளியே வருகிறார்கள். ஆயுதம் கொடுப்பதிலும் பாகிஸ்தானோடு கூட்டு, இனக்கொலையை மறைப்பதிலும் கூட்டு. எனவேதான் சொல்லுகிறோம், இத்தனை குறைபாடுகளுக்கு நடுவில் இந்த அறிக்கை எதனால் கிடைத்தது? புவிசார் அரசியல் தான்
இதை தீர்மானிக்கிறது என்றால் 2009 இந்த சிக்கல் முடிந்து போயிருக்கும். ஐநாவை பொறுத்தவரை இன்னொரு கூட்டத்தில் இதை எழுப்ப வேண்டிய தேவை எங்கிருந்து வந்தது? 2009 முடிச்சாச்சு, இந்த சிக்கலை விவாதித்தாயிற்று. இலங்கை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லுகிற தீர்மானத்தை தோற்கடித்தாகிவிட்டது. பயங்கரவாதத்திற்கு எதிரான இலங்கையினுடைய போர் வெற்றியை பாராட்டியாகிவிட்டது. கோப்பை முடிவிட வேண்டியதா? அந்த தீர்மானத்தில் ஓராண்டு கழித்து ஈராண்டு கழித்து இதை பரிசீலிப்பதா ஏதாவது இருக்கிறதா? மீண்டும் எடுத்துக் கொள்வதாக ஏதாவது? ஒன்றுமே கிடையாது. 2009 கதையை முடிஞ்சிருச்சு. எந்த புவிசார் அரசியலும் மீண்டும் 2011 இதை கொண்டு வருகிறது. ஒன்று, ஐயநாதர் என்ற நூலிலே குறிப்பிடுவது போல அவருக்குரிய மொழியிலே குறிப்பிடுகிறார், முள்ளிவாய்க்காலில் இரத்தச் சகதியில் மூண்டு போனவர்கள் மூழ்கி போனவர்களுடைய ஆன்மாக்கள் பேசுகின்றன. மேலாள் தியாகி தூக்குமேடையில் நின்று முழங்கினானே, மை சைலன்ஸ் வில் ப்ரூவ் மோர் எலாக்வென்ட் தன் மை வேர்ட்ஸ். என்னுடைய மௌனம் இன்று என் கழுத்தை கயிற்றில் நெறித்து என்னை மௌனமாக்குகிறீர்களே, அந்த மௌனம் நான் பேசிய குரலை காட்டிலும் வலிமை வாய்ந்தது என்பதை வரலாறு நினைப்பீர்கள். எமது மாவீரர்களின் குரல், மண்ணிலே விதைக்கப்பட்டவர்களின் குரல், முள்ளிவாய்க்காலிலே மூழ்கடிக்கப்பட்ட பிணங்களின் குரல் இன்று உயிர் பெற்று எழுகிறது. இதைத்தான் நாம் பிரதிபலிக்கிறோம். நீதிக்கான போராட்டத்தை, சாட்சிகளற்ற போரை நடத்தி முடித்துவிட முடியாது. சாட்சிகளற்ற போர் சான்றுகளற்ற போர் இல்லை. இங்கே ஐயநாதன் பட்டியலிட்டிருக்கிறார், உலக ஊடகங்கள் எப்படி அதை அம்பலப்படுத்தின, எத்தனை படங்களை வெளியிட்டார்கள், எத்தனை ஆதாரங்களை வெளிக்கொண்டார்கள், ஐநா எப்படி இந்த போருக்கு துணை செய்த உண்மைகளை மூடி மறைத்தது என்பதை ஐநாவின் உள்ளக அறிக்கை, பெட்ரியினுடைய அறிக்கையை வெளிப்படுத்துகிறார். எவ்வளவு அற்பத்தனமாக அவர்கள் நடந்து கொண்டார்கள், உண்மையை வரைக்கும் என்ன பாடுபட்டார்கள் என்றெல்லாம் சொல்வார், பட்டியலிட்டு சொல்வார். உண்மைகள் வெளிக்கொண்டார். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மினும் நடத்திய போராட்டத்தை நாம் கடைசியாக சொல்லலாம். கலைஞர்களினுடைய ஆவணப்படங்கள், நிழல் படங்கள் திரும்ப திரும்ப ஆதாரங்களை கொண்டு வந்து குவித்தன. வெற்றி கோப்பைகள் என்று கருதி சிங்கள சிப்பாய்கள் எடுத்து வைத்திருந்த படங்கள் அவர்கள் செய்த இன அழிப்புக்கு சாட்சியங்களாக மாறின. இன்றைய நவீன யுகத்தில், தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி பெற்ற யுகத்தில் எதையும் எளிதிலே மறைத்துவிட முடியாது. இவ்வளவு சான்றுகள் வெளிவந்த நிலையில் புலம்பெயர் தமிழர்கள் தங்களுக்கான அமைப்புகளை புதிதாக நிறுவி ஒற்றை தலைமை, அதிலிருந்து கட்டளைகள் வரும், அந்த கட்டளையை நிறைவேற்றுவோம் என்பதை கடந்து ஒரு புதிய சூழலில் விடுதலைக்கான போராட்டம் நீதிக்கான போராட்டமாக மாறியிருப்பதை, அந்த போராட்டத்தினால் அங்கு நடந்த இன அழிப்பினால், அங்கு நடந்த இத்தனை ஆண்டுகால 48 பிப்ரவரி 4 தொடங்கி 2009 மே 18 வரையிலுமான இந்த இன அழிப்பு போரினால் உயிர் தப்பி ஓடி வந்த எம் புலம்பெயர் தமிழர்கள் தங்களுக்கான அமைப்புகளை உருவாக்கி கொண்டு அந்தந்த நாடுகளில் கிடைக்கிற உரிமைகளை பயன்படுத்தி கொண்டு கோரிக்கைகளை உரத்து முழங்கினார்கள். அவர்கள் கேட்டார்கள், 2011 மூவர் குழு அறிக்கை இறுதியாக கொடுத்திருந்த அந்த பரிந்துரை, இதெல்லாம் நம்பத்தக்க குற்றச்சாட்டுகள். அடுத்து என்ன செய்ய வேண்டும்? நமக்கு தேவை ஒரு இண்டிபெண்டன்ட் இன்டர்நேஷனல் இன்வெஸ்டிகேஷன், தற்சார்பான பன்னாட்டு புலனாய்வு. அவர்கள் சொல்வது போல சுயாதீனமான சர்வதேச விசாரணை. 2011 அறிக்கையினுடைய பரிந்துரை. இதை கேட்டு உலக தமிழர்கள் போராடினார்கள். சரி, எப்போது புலனாய்வு வருவது, எப்போது நீதி கிடைப்பது? அதுவரைக்கும் சிங்கள குடியேற்றங்கள் பெருகிச் செல்கின்றன, வன்முறைகள் தொடர்கின்றன, ஆழ்கடத்தல் தொடர்கிறது, பாலியல் வன்முறை தொடர்கிறது, நிலங்கள் பறிக்கப்படுகின்றன. உயர் பாதுகாப்பு வளையங்கள் என்று தமிழ் மக்களிடமிருந்து பறிக்கப்பட்ட நிலங்களில் ஆடம்பர விடுதிகள் கடித்து சம்பாதித்துக் கொண்டிருக்கிறது ராணுவ பட்டாளம். போரில் பெற்ற வெற்றிக்கு அது அடைகிற பரிசு இது. அண்மையிலே சம்பூரிலே சம்பந்தம் போய் தன்னுடைய சொந்த தொகுதியிலே ஒரு 200 குடும்பங்களிடமிருந்து பறிக்கப்பட்ட நிலங்களை திருப்பி வாங்கி கொடுக்கிறார். சந்திரிகாவையும் ரணிலையும் மைத்திரியையும் உடன் வைத்துக் கொண்டு அங்கேயே ஒரு செய்தி வெளியாகிறது,
200 திருப்பி வந்திருக்கிறது, 600 குடும்பங்களுக்கு திருப்பி கிடைக்கவில்லை. ஏன் கிடைக்கவில்லை என்றால் கடற்படை அங்கே எல்லாம் முகாமிட்டு இருக்கிறது, கடற்படை அதை கொடுக்க மறுக்கிறது. உண்மை அவ்வளவு விளம்பரப்படுத்தி செய்யப்பட்ட வேலை. அமெரிக்காவிலிருந்து அனில் தேசாய் பிஸ்வால் போகிற பொழுது கூட இலங்கைக்கான உதவி பற்றி குறிப்பிடுவதோடு சம்பூர் பகுதியில் அவர்களுடைய மீள் மறுவாழ்வுக்கென்று நாங்கள் இத்தனை கோடிகளை ஒதுக்குகிறோம் என்று அறிவிக்கிற அளவுக்கு செல்வாக்கு பெற்ற ஒரு இடம் என சம்பந்தனுடைய தொகுதி. அப்படி சொல்லுகிற இடத்தில் கூட 100 விழுக்காடு 50 விழுக்காடு திருப்பி கிடைக்கிறது. இப்போ வலிகாலத்தை பற்றி சொல்லவே வேண்டாம், வேறு இடங்களை பற்றி சொல்லவே வேண்டாம். திரிகோணமலை சம்பூருக்கே இதாங்க. அப்படி இருக்கிற பொழுது இந்த பன்னாட்டு புலனாய்வோடு சேர்த்து அடுத்த கோரிக்கையாக நாம் வைத்தோம், இது நடக்கட்டும் நீதி வழங்கினால். இதற்கிடைப்பட்ட காலத்தில் ஒரு பன்னாட்டு பாதுகாப்பு பொறி அமைப்பு வேண்டும், ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் நமக்கு ஒன்று நின்றாக நினைவிருக்கும். நீங்கள் எல்லாம் அந்த கலம்பெக்கரையினுடைய ஆவணப்படத்தை பார்த்தால் முதல் காட்சியிலேயே தெரியும், ஐநா அதிகாரிகள் வெளியேற சொல்கிறார்கள். வெளியேறி போகிற பொழுது அவர்கள் வெளியேறு மாதிரி எப்படியெல்லாம் நிர்பந்தம் கொடுத்தார் என்பதற்கு இந்த கேஜ் நூல் கூண்டு கேஜ் நூல் படித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். காட்சியாகவே படம் பிடித்திருந்தார், போகாதீர்கள் என்று தடுப்பார்கள். ஏன், இவர்கள் பக்கத்தில் இருந்தாலும் நமக்கு ஆபத்து இல்லாமல் இருக்கும், அவன் இருப்ப போல் செயல்பட முடியாது என்று நினைத்தார்கள். எனவே நாம் இப்ப திருப்பி கேட்கிறோம், நீங்கள் வெளியேறியதிலிருந்து இந்த அழிப்பு தொடங்கியது, இந்த தீவிரமான அழிப்பு தொடங்கியது என்றால் திரும்பி வா, எங்களை பாதுகாப்பு. அந்த ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் பாதுகாப்பு பொறிமுறை எந்த வடிவத்திலையும் இருக்கலாம், இறுதியாக ஒரு படை வடிவத்திலும் இருக்கலாம். இது நமீபியாவில் நடந்தது, பல இடங்களில் நடந்திருக்கிறது. படையை கொண்டு போய் கூட நிறுத்தலாம், ஆனால் படையே நிற்க முடியுமா, அதுவும் நிறுத்த முடியாது. அதுக்கு அடுத்த கட்டம் என்ன, மூன்றாவது கட்டம், எந்த அரசியல் முரண்பாடு முற்றி இந்த நிலைக்கு இட்டுச் சென்றதோ அந்த முரண்பாட்டுக்கு ஒரு தீர்வு, ஜனநாயக தீர்வு வேண்டும். அதுதான் பொதுவாக இருப்பது. இந்த மூன்றும் தமிழர்களின் அடிப்படை கோரிக்கைகளாக மாறின. இந்த மூன்றுக்காகவும் உலக தமிழர்கள் போராடினார்கள், தமிழக தமிழர்களாகிய நாம் போராடினோம், மனித உரிமை ஆற்றல்கள் போராடினார்கள். தமிழீழம் என்ற விடுதலை கோரிக்கையில் நம்பிக்கை இல்லாதவர்களும் சேர்ந்து போராடினார்கள். அதனுடைய விளைவுதான் 2012 அமெரிக்க தீர்மானம். ஆனால் இந்த கோரிக்கைகளில் ஒன்றை கூட அது நிறைவு செய்யவில்லை, இதுல ஒன்றுமடல் இல்லை. எந்த எல்எல்ஆர்சி அவர்கள் தங்களுக்கு தாங்களே வெள்ளையடித்துக் கொள்ள அமைத்தார்களோ அந்த எல்எல்ஆர்சி தான் அதில் வலியுறுத்தப்பட்டதே தவிர ஐநா மூவர் கூட அறிக்கை பற்றி எந்த குறிப்பும் இல்லை. போர்க்குற்றத்திற்கு எதிரான தீர்மானம் என்று இங்கே விளம்பரப்படுத்தினார்கள், போர்க்குற்றம் என்ற சொல்லே அந்த தீர்மானத்தில் இல்லை. மானவிரோத குற்றம் என்ற சொல்லே அதில் இல்லை. அலெஜெட் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ், மனித உரிமை மீறல்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு, அவ்வளவுதான். அதுக்கு மேல அதுக்கும் என்ன தீர்வு, எல்எல்ஆர்சி தீர்வு. இந்தியா ஆதரிக்குமா ஆதரிக்காதா, கடைசி வரை ஒரு சஸ்பென்ஸ். கடைசியா மன்மோகன் சிங் வந்து, வி ஆர் இன்க்ளைன் டு சப்போர்ட் த ரெசல்யூஷன், தீர்மானத்தை ஆதரிக்கலாமா என்று பார்க்கிறோம். அடுத்த வரியிலே மெத்தப்படித்த அந்த மகான்குரிய வார்த்தை, ஆனால் நான் இன்னும் தீர்மானத்தையே படித்து பார்க்கவில்லை. படித்து பார்க்காத தீர்மானத்தை ஆதரிக்கலாமா என்ற ஆலோசனை அவரிடமிருந்து வந்ததா, சோனியா காந்தியிடமிருந்து வந்ததா, அதுக்கான அவசியம் என்ன? ஒரு பழைய கதை, நான் நீடித்து சொல்ல விரும்பவில்லை. ஆனால் இலங்கைக்கு அது முதல் முதலாக ஒரு சர்வதேச அரங்கில், பன்னாட்டு அரங்கில் கிடைத்த ஒரு தோல்வி, தமிழர்களுக்கு வெற்றி அல்ல. அதுவரை இலங்கை பன்னாட்டு அரங்கில் தோல்வி கண்டதில்லை. 83 ஜூலை படுகொலையின் போதெல்லாம் பேசினார்கள், ஒரே ஒரு உறுதிமொழி கொடுத்தார், யார் குற்றம் இழைத்திருந்தாலும் அவர்கள் அரசியல் சார்பு எதுவாக இருந்தாலும் அவர்களை நீதியின் முன் நிறுத்துவது எங்கள் கடமை என்று நம்புகிறோம் என்று ஜெயவர்தனா ஒரு அறிக்கை கொடுத்தார். அவ்வளவுதான், இன்று வரை ஒருவர் கூட அதற்காக தலைப்படுத்தப்படவும் இல்லை, சிறைப்படுத்தப்படவும் இல்லை, தண்டனைக்கு உள்ளாக்கப்படவும் இல்லை. முடிஞ்சு போச்சு. சர்வதேச அரங்கத்தில் அவன் கிடைத்த முதல் தோல்வியை தான், அவனுக்கு எதிரான தீர்மானம் அல்ல, அவன் எதிர்த்த தீர்மானம். பிரான்சிஸ் பாயில் சொன்னார், இது ராஜபக்சே தப்பித்துக் கொள்வதற்கு வழி ஏற்படுத்தி கொடுக்கிற தீர்மானம், அதோடு இது மூடிவிடலாம். 2009 ஊற்றி மூட முடியவில்லை. போராட்டங்களின் அழுத்தம், மனித உரிமை ஆற்றலுடைய முயற்சி, இந்த மூவர் குழுவினுடைய அறிக்கை எல்லாம் சேர்ந்து அந்த நிலைக்கு தள்ளி கொண்டு வந்தன. 2013 தொடர்ச்சி தான், ஒரே ஒரு வேறுபாடு மட்டும்தான், வாக்களிக்கிற நாடுகளில் சில நாடுகள் உறுப்பினர்களில் புதிய நாடுகள் வந்தன.
சில நாடுகள் முன்பு நடுநிலை வைத்த நாடுகள் அதிகமாக இருந்தன, இப்போது ஆதரித்து வாக்களிக்கிற நாடுகளுடைய எண்ணிக்கை கூடியது, மற்றபடி தீர்மானத்தின் உள்ளடக்கத்தில் மாற்றவில்லை. இந்த பின்னணியில் தான் காமன்வெல்த் மாநாடு, அது தொடர்பாக நடந்த போராட்டங்கள், மனித உரிமன்ற ஆணையர் நவநீதம் பிள்ளையினுடைய இலங்கை பயணம், அவர் வெளியிட்ட அறிக்கை, ஐநா மன்றத்தில் அவர் விடுத்த அறிக்கை, எல்லாம் வரிசையாக வந்தது. பிரிட்டனையும் மற்ற உலக நாடுகளில் நடந்த போராட்டங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த, இதை நான் சொல்வதற்கு காரணம் நண்பர்களே, வரலாறு சுற்றி சுழன்று பழைய இடத்திற்கு வந்து விட்டது போல் தோன்றலாம், அது வெறும் தோன்றலாம். ஹிஸ்டரி அப்பியர்ஸ் டு ரிபீட் இட்செல்ஃப் பட் நெவர் ரிபீட்ஸ் இட்செல்ஃப். அது முன்னேறி செல்லுகிறது, ஒரு சுழல் ஏணி பாதியில் முன்னேறி செல்லுகிறது. கீழே இருக்கிற இடத்துக்கு நேராக நாம் நிற்கிறது அப்படிதான் தோன்றும், ஆனால் மேலே வந்து கொண்டிருக்கிறோம். எதனால் வெறும் புவிசார் அரசியல் தீர்மானிக்கும் என்றால் 2009 முடிந்துவிட்டது. இப்போது மீண்டும் புவிசார் அரசியல் வேலை செய்கிறது மறுக்கவில்லை, ஆனால் எந்த பின்னணியில் வேலை செய்கிறது? மக்கள் போராட்டங்களின் பின்னணியில் அது வேலை செய்கிறது. போராட்டங்களின் விளைவுகளை கட்டுப்படுத்துவதில் அல்லது தீவிரப்படுத்துவதில் அல்லது போராட்டங்களின் விளைவுகளை மறுப்பதில் அல்லது போராட்டங்களின் உலைகளோடு சேர்ந்து பயணிப்பதில் அது வேலை செய்கிறது. இதை நான் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அறிக்கை, புலனாய்வு குழுவுடைய இந்த அறிக்கை உடனடியாக எந்த பலனை தருகிறதோ தரும் என்று நாம் எதிர்பார்க்கவும் இல்லை. அதுதான் ஐநா என்பது அவ்வளவுதான், மனித உரிமை மன்றம் அவ்வளவுதான், அமெரிக்கா என்பது இப்படிப்பட்டதுதான். ஆனால் ஒவ்வொன்றையும் அதன் அகநோக்கங்களிலிருந்து பார்க்காமல் புற விளைவுகளிலிருந்து பார்க்குமாறு மார்க்சியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த அறிக்கையின் புற விளைவுகளை அடிப்படையாக வைத்து நீங்கள் பரிசீலிக்க வேண்டும். மூவர்குழு அறிக்கை அப்படித்தான் நாம் பார்த்தோம். அவர்களுக்கு என்ன நோக்கம் என்பதல்ல, என்ன விளைவுகள் தந்தன, அந்த விளைவுகள் தான் நீங்கள் தொடர்ந்து மனித உரிமை மன்றத்தில் இந்த சிக்கல் பேசப்படுவதும் அது குறித்த அணி சேர்க்கைகள் மாறுவதும் இந்த புலனாய்வு குழு அமைக்கப்பட்டதும் அது அறிக்கை கொடுத்திருந்தது. இல்லை ஒன்றுமே இல்லை என்றால் மார்ச் மாதமே இதை முடித்திருக்கலாம், அந்த அறிக்கையை வெளியிட்டு முடித்து விட்டு போயிருக்கலாம். பிற்போட வேண்டிய தேவை ஏன் வந்தது? இந்த அறிக்கையை எந்த நியாயமுமே இல்லாமல், தமிழர் தரப்பை கலந்து கொள்ளக்கூட செய்யாமல், இலங்கை கேட்கிறது, மங்கள சமரவீராக கேட்கிறார், இந்தியா ஆதரிக்கிறது, அமெரிக்கா ஆதரிக்கிறது என்பதற்காக மனித உரிமை மன்ற ஆணையர் பிற்போட்ட செயல் நியாயப்படுத்த முடியாத ஒன்று, அதை அவரே ஒத்துக்கொண்டார். இதுல எந்த நியாயம் இல்லை. ஆனால் நான் நினைக்கிறேன் இந்த இடைக்காலம் மேலும் இந்த அறிக்கையை வலுப்படுத்த உதவலாம் என்றெல்லாம் சொன்னார். அது உதவியதா இல்லையா என்பது அவருக்கு தான் வெளிச்சம். ஆனால் இந்த அறிக்கை புறநிலையில் தன்னை ஒரு சிக்கலில் மாற்றிவிடும் என்பது இலங்கைக்கும் இலங்கையின் அச்சில் இடம்பெற்றிருக்கிற இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் தெரிந்த செய்திகள் என்பதால் பிற்போட துடித்தார்கள். பிற்போட்டதற்கு பிறகு இதை நிரந்தரமாக ஒத்தி போடுவதற்கான காரணிகளை உருவாக்க வேண்டிய தேவை இருந்தது. அதுதான் நல்லாட்சி பற்றிய கோஷம், இலங்கையில் ஜனநாயகம் பற்றிய பேச்சு, மஹிந்த போய்விட்டார், மைத்ரி வந்துவிட்டார் என்பதெல்லாம் இதான். வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும், சிங்கள பேரினவாத அரசுகள் பேரினவாதத்தில் வேறுபட்டவர்கள், வேறு வேறுபாடுகள் உண்டு அவர்களுக்குள்ள. மஹிந்தவும் மைத்திரியும் ஒண்ணு, இதை அறியாத தமிழ மாயில மண்ணு என்பதுதான் ஒரு வேறுபாடு இல்லை. ஆனால் அவர்களால் ஏமாற்றுவதற்கென்று ஏமாறுவதற்கு தயாரான ஒரு தலைமை அங்கே இருக்கார். எப்போது சமரசத்திற்கு வாய்ப்பு கிடைக்கும், எப்போது சரணடையலாம் என்பதற்கு அணியமாக காத்திருக்கிறவர்கள் அங்கே இருக்கிறார். இதெல்லாம் வைத்துதான் அவர்கள் கணக்கிட்டார்கள். அத்தனையும் மீறி இந்த அறிக்கை வந்திருக்கிறது. இதனுடைய நெருக்கடி என்று ஒரு தீர்மானத்தின் மூலம் மீண்டு விட்டதாக அவர்கள் கனவு கண்டால் அந்த கனவு பொய்யாகி போகும். இந்த அறிக்கையை பொறுத்தவரை இந்த மனித உரிமை மன்றத்தில் மட்டும்தான் அறிக்கை பற்றி பேச வேண்டும் என்று அவசியம் இல்லை. மக்கள் மன்றத்தில் பேசுவோம், உலகெங்கும் பேசுவோம். இந்த அறிக்கை நம் கையில் நம்முடைய போராட்டத்தில் கிடைத்திருக்கிற ஒரு வெற்றி, ஒரு கருவி. அதை நாம் இழக்க துணியோ, அது உரைவாள், உரையிலே கிடக்கிற வாள். இன்னைக்கு மன்றத்தில் இருக்கிற பொழுது அது உரைக்குள்ளே கிடக்கிற வாள். மன்றத்துக்கு வெளியே நீதிக்கான நீண்ட போராட்டத்தில் இந்த வாள் பகைவனோடு கணக்கு தீர்க்கிற வாளாக மட்டுமல்ல, இலங்கை தீவை இரண்டாக துண்டு போட்டு ஈழத்தை பிறக்க செய்கிற
ஆளாக பயன்படும் என்பதை புரிந்து கொண்டார். இந்த அறிக்கை தீர்மானத்தை ஒன்றோடு குழப்பிக் கொள்ள வேண்டாம். அறிக்கை கொடுத்திருக்கிற நெருக்கடியில் தீர்மானத்தினுடைய முதல் வரைவுக்கு இரண்டாவது வரைவுக்கு இடையிலான வேறுபாட்டிலே வெளிப்பட்டு விடுகிறார். வெல்கம்ஸ் தி ரிப்போர்ட் என்று ஆரம்பித்தவன் இரண்டாவது வரைவிலே சொல்கிறார், நோட்ஸ் வித் அப்ரிசியேஷன். சுமந்திரன் நேற்று பேட்டி கொடுக்கிறார் ஜெனீவாவிலே, இந்த தீர்மானம் அறிக்கையை செயல்படுத்துமாறு இலங்கை அரசை கோருகிறது. உண்மைக்கு மாறானது. முதல் வரையில் கான்செப்டி கவர்மெண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா இலங்கை அரசை கோருகிறது என்று முதல் வரையில் இருந்தது. இரண்டாவது வரையில் என்கரேஜஸ் த கவர்மெண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா என்று மாற்றினார். இதனுடைய அர்த்தம் என்ன? காலில்லாதவனை கூட மலையேறி என்று ஊக்கப்படுத்தலாம், எழுத படிக்க தெரியாதவனை கூட நீ பேராசிரியர் ஆகலாம் என்று ஊக்கப்படுத்தலாம். ஊக்கப்படுத்துவதால் அவனை ஆகிவிட வேண்டும் என்று கோருவதாக பொருள் இல்லை. கால்சப்பானது என்கரேஜஸுக்கும் அரசுறவியல் உலகத்தில் இருக்கிற டிப்ளமேட்டிக் லாங்குவேஜில் இருக்கிற வேறுபாடு சட்டத்தரணி சுதந்திரத்தை தெரியாத என்ன சொல்கிறார்கள். ஒன்று மட்டும் நான் இறுதியாக சொல்கிறேன் நண்பர்களே, நம்முடைய தமிழீழத்தினுடைய விடுதலை போராட்டம், தமிழீழ விடுதலை போராட்டத்திலிருந்து பாடம் கற்க விரும்புகிற நம்மை போன்றவர்களின் விடுதலை போராட்டம் சரி, இன்றைக்கு உலகத்தில் அரசுகள் மட்டுமில்லை, அரசுகள் இல்லாத தேசங்களும் இருக்கிற நேஷன்ஸ் வித்வுட் ஸ்டேட்ஸ், அவைதான் நான்காவது உலகம். உலகில் அணி சேர்க்கப்பட வேண்டிய நாடுகள் அவைதான். ஏற்றத்தாழ்வான வல்லாதிக்கங்களின் உயர்வை பாதுகாக்கிற இன்றைய உலக ஒழுங்கை, இந்த உலக ஒழுங்கின் அடையாளமாக இருக்கிற ஐநாவையே நம்பி கிடப்பது அல்ல விடுதலை போராட்டம். இது விடுதலை பெற வேண்டிய மக்களை, விடுதலை பெற வேண்டிய துணை தோழமை சக்திகளான பிற மக்களை, தேசிய இனங்களை சார்ந்திருப்பது. இதற்கு இடையிலே இந்த கருவி துணைக்கு வரலாம், வராமல் போகலாம். ஆனால் இந்த போராட்டம் ஐநாவிலே முடியலாம், இன்னும் முடியவில்லை என்பது வேறு செய்தி. ஏதோ அடுத்து ஒரு தேதி கொடுத்திருக்கிறார் என்பதற்காக நான் சொல்லவில்லை. மார்ச் தீர்மானத்தை மார்ச்சில் வெளியிட அறிக்கையை செப்டம்பருக்கு பிற்போட்ட போது நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தின் தலைமை அமைச்சர் ருத்ரகுமாரன் சொன்னார், பிற்போடப்பட்டிருப்பது அறிக்கையை தவிர எமது போராட்டம் அல்ல. அதனால் தான் இந்த அறிக்கை வருவது வராது பற்றி கவலைப்படாமல் இனக்கொலை குற்றத்திற்கு இலங்கை அரசை பன்னாட்டு நீதிமன்றத்திலே கூண்டில் ஏற்று என்ற கையெழுத்து இயக்கத்தை அவர்கள் நடத்தினார்கள். அவர்கள் இந்த அறிக்கைக்காக காத்திருக்கவில்லை. நெருக்கடிக்கு நடுவில் 1,00,000 ஈழத் தமிழர்கள் கையொப்பப்பட்டிருக்கிறார்கள். அதே அந்த வேண்டுகோளில். எனவே இந்த போராட்டம் அவர்களை சார்ந்திருப்பதல்ல. ஆனால் இப்போதும் அவர் சைதர் உசையின் கடைசியாக அந்த அறிக்கையை சொல்கிறார். என்ன நடக்கிறது என்று பார்த்துவிட்டு மீண்டும் பன்னாட்டு நடவடிக்கை மேற்கொள்வதற்கு மன்ற உறுப்பு நாடுகளை நான் வலியுறுத்துகிறேன் என்கிறார். அவர் வலியுறுத்தலாம், அவர்கள் செய்யலாம் செய்யாமல் போகலாம். ஆனால் இது இறுதியாக தீர்மானிக்கப்படுவது தமிழீழ போராட்ட களத்திலே. அதற்கு தொழிலிருக்கிற கடமை நமக்கு இருக்கிறது. அதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? ஐயநாதன் அவர்கள் அதை இறை அருளின் பொறுப்பிலே விட்டுள்ளார். நண்பர்களே, அதை நான் வேறு விதமாக புரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தலைவர் மாவு ஒரு கதை சொன்னார், உங்களுக்கு எல்லாம் பெரும்பாலானவர்களுக்கு தெரிந்திருக்கும். முத்தால் கிழவன் கதை. மலையை அகற்றுவதற்காக முத்தால் கிழவன் பாடுபட்டான். முத்தாலி கிழவன் சொன்னான், இது எப்படியெல்லாம் உன்னால் அகற்ற முடியும், ரெண்டு மலைகள் எல்லாம் மறித்துக் கொண்டிருக்கின்றன, இவ்வளவு பெரிய மலையை நீயே தோண்டி விடுவாயா என்று கேட்டான். அந்த கிழவன் முத்தால் கிழவன் பதில் சொன்னான், அதனால் என்ன, என் வாழ்நாள் உள்ளவரை நான் தோண்டப் போகிறேன், எனக்கு பிறகு என் வாரிசுகள் தோண்டுவார்கள், நாங்கள் இப்படி பாடுபட்டு தோண்டுவதை கடவுள் பார்த்த பிறகு ஐயோ இவ்வளவு பாடுபடுகிறார்களே, நாம் துணைக்கு வருவோம் என்று அவர் வந்து இந்த ரெண்டு மலைகளை அகற்றிவிடுவார். அந்த கடவுள் வேறு யாரும் அல்ல, உழைக்கிற மக்கள் தான் என்று மாவோ முடித்தார். உழைக்கும் மக்களுக்கான ஒரு குறி பெயர் தான், குறியீட்டு பெயர் தான் மாவோவை பொறுத்தவரை கடவுள். கடவுள் பார்த்துக் கொண்டிருக்கிறார், மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்வோம் இல்லையா? எல்லா புகழும் இறைவனுக்கே என்று பேசுகிற தோழர்களை பார்த்து நான் சொல்வதுண்டு, எல்லா புகழும் தலைவனுக்கே என்று சொல்லுகிற எங்களைக்காக நீங்கள் உயர்வானவர்கள், நீங்கள் முற்போக்கானவர்கள், என இறைவனுக்காக விட்டுவிடுங்கள். நீங்கள் இறைவன் என்கிறீர்கள், நாங்கள் மக்கள் என்கிறோம். எனவே அந்த இறையருள் என்பது மக்கள் ஆற்றல். ஒரு சிக்கலான செய்தி அது, அதை எளிமையாக இறையருள் என்று அவர் புரிய வைக்கிறார் என்று நான் கருதிக்கொள்கிறேன். ஆனால்
முட்டாள்கிழவன் பாடுபட்ட பிறகுதான் இறையூர் கிடைத்தது. நாம் பாடுபடவேன். அதற்காக ஒரு முழக்கம், சிங்கள பேரினவாத அரசுக்கு எதிராக விடுதலை என்றால் அவர்களை புறக்கணிக்கிற இயக்கத்தை நாம் உறுதியாக வலுவாக நடத்த வேண்டும். இலங்கையை புறக்கணிப்போம் என்பது ஒரு மூல உத்தி முழக்கம். ஐநா வரும், இடையில போகும், அமெரிக்க தீர்மானம் வரும், போகும். ஆனால் நிரந்தரமான போராட்டம் இலங்கை புறக்கணிப்பது. ஏதோ ஒரு கடையில போய் ரெண்டு கல்லை விட்டு எறிந்தோம், இன்னொரு கடையிலே சாணி எறிந்தோம் என்பதல்ல இந்த போராட்டம். உண்மையில் அப்படிப்பட்ட உணர்வுகள் மதிக்கத்தக்க உணர்வுகள், ஆனால் செயல்பாடுகள் ஏற்கத்தக்க செயல்பாடுகள் அல்லையே. அதிலும் தோல்வியை காட்டுகிறார். நம்முடைய மக்களை, சாமானிய மக்களை திரட்டி இந்த புறக்கணிப்பு இயக்கத்தை வெற்றி பெற செய்ய முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்குமானால் அது போன்ற செயல்களில் நாம் ஈடுபட மாட்டோம். அமெரிக்காவில் யுஎஸ் ஸ்டீபேக் என்ற அமைப்பு இதே இலங்கையை புறக்கணிக்கும் இயக்கத்தை நடத்துகிறது. விக்டோரியா கடைகளுக்கு வாசலில் போய் கொடி வெடித்துக் கொண்டிருக்கிறார்கள், துண்டறிக்கை விநியோகிக்கிறார்கள், இன்னென்ன பொருள் இலங்கை பொருள் இந்த கடையில் இருக்கிறார், அதை மட்டும் வாங்கிவிடாதீர்கள் என்று வேண்டுகோள் வைக்கிறார்கள். ஒரு யூத பெண்மணி இனக்கொலையில் தன் உறவுகளை இழந்த எலின் சாண்டல்ஸ் என்ற உளவியல் மருத்துவர், அவரை நான் பார்த்தேன், கடைவாசில் பிடித்துக் கொண்டிருக்கிறார். இந்த பொறுமையான நீண்ட பணி, அந்த பொறுமையான நீண்ட பணியை ஆற்றுவதற்கான துணிவும் தெளிவும் நமக்கு வேண்டும். அப்படி செய்ய முடியும். இறுதியாக ஒன்று நண்பர்களே, தமிழகத்திற்கான போராட்டத்தில் புலம்பெயர் தமிழர்களுடைய பங்கை பற்றி நாம் நிறைய பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதே தமிழகத்தில் இருந்து நானே சொல்றேன், ஞாபகம் சொல்றேன், தமிழகத்திலே ஈழத்தமிழர்கள் இருக்கிறார்கள். எங்கே இருக்கிறார்கள்? கும்பிடிப்பூண்டி முகாமில் இருக்கிறார்கள். மதுரையிலே கூடல்நகர் முகாமில் இருக்கிறார்கள். அவர்களில் சில சிறப்பு முகாமில் இருக்கிறார்கள். என்ன குற்றம் செய்தார்கள்? நேற்று இன்று அதிகாலையில் திருச்சி சிறப்பு முகாமில் சுரேஷ்குமார் என்ற இளைஞர், 39 வயது அவருக்கு, 3 வருடங்களாக அவரை முகாமில் அடைத்து வைத்திருக்கிறார். என்ன குற்றம்? அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு இல்லை, விசாரணை கூட இல்லை, விசாரணை கைது கூட இல்லை, வழக்கு இல்லை, தண்டனை இல்லை. சரி, 3 வருடம் இருந்து விட்டாய், இன்னொன்னு 2 வருடம் இருக்க வேண்டும் என்று சொல்வார்களா? அதுவும் கிடையாது. ஆயுள் கைதி கூட விடுதலைக்கு தேதி கேட்டுக்கொண்டிருக்கிற நேரம் இது. ஒரு குற்றமும் இல்லாமல், ஒரு தண்டனையும் இல்லாமல், ஒரு வழக்கும் இல்லாமல், ஒரு நீதி விசாரணையும் இல்லாமல் 3 வருடமாக சிறையில் இருக்கிறார். சிறப்பு முகாமா, சித்திரவதை முகாமா? சிறையில் இருக்கிற கைதிக்கு உரிமைகள் இருக்கிறது, நேர்காணல் உரிமை இருக்கிறது, விடுதலைக்கான தேதி இருக்கிறது, தண்டனை கழிவு இருக்கிறது, ஒண்ணுமே கிடையாது. அவன் தன்னுடைய கையை அறுத்து கொண்டு ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறான். அவனை மருத்துவமனைக்கு தூக்கி கொண்டு போய் கட்டு போட்டு திருப்பி கொண்டு அதே முகாமில் அழைத்து வைத்திருக்கிறார். 72 சிறைக்குள்ளே நடந்த பெரும் தாக்குதலில் நாங்கள்லாம் காயமடைந்த போது எங்களை நள்ளிரவிலே மருத்துவமனைக்கு கொண்டு போய் வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக அப்போதே கட்டு போட்டு திருப்பி கொண்டு சிறைக்குள்ளே இருக்கிறார்கள். ஆனால் எங்களை வெளியே சொல்றது கூட ஆள் கிடையாது. ஆனால் இன்றைக்கு அது காலையில் நடக்கிறது இப்போது செய்து இவர்களுக்காக நாம் என்ன செய்ய போகிறோம்? ஏ, இரக்கத்தினால் அல்ல, பரிவினால் அல்ல, பச்சாதாபத்தினால் அல்ல. நாம் என்ன செய்ய போகிறோம் என்பது அவர்களை எப்படி ஒரு அரசியல் ஆற்றலாக வெடித்தெடுக்க போகிறோம். ஒரு நாடுகள் தமிழ் அரசாங்கம் நடக்கிறது, ஒரு ஜிடிஎஃப் நடக்கிறது, ஒரு சிஸ்தமிழர் பேரவை இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஈழத்தமிழர்கள் தங்களுக்கான அமைப்பை, இயக்கத்தை உருவாக்கிக் கொள்ள உரிமை உண்டா கிடையாதா? இது ஜனநாயக நாடா இல்லையா? அகதிகளுக்கான ஒப்பந்தத்தில் இந்தியா கையொப்பமிடவில்லை. ஜெனிவா ஒப்பந்தத்தில் கையெழுத்து 51 விடவில்லை, 67 விடவில்லை கையெழுத்துடவே. அகதிகள் உண்டு, அகதிகளுக்கான சட்டம் கிடையாது. என்ன அர்த்தம்? கல்லூரிகள் இருக்கும், கல்லூரிகளை கண்டுபிடும் சட்டம் இருக்காத, தொழிற்சாலைகள் இருக்கும், தொழிலாளர் நல சட்டம் இருக்காத. அகதிகள் உண்டு இங்க, ஆனா அகதிகளுடைய உரிமைகள் பற்றி ஒரு சட்டம் கிடையாது. உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறது, மனித உரிமை ஆணையம் சொல்லுகிறது, பி என் பகவதி தலைமையிலான குழு போட்டு அவர்கள் ஒரு மாதிரி சட்டத்தையே உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். மாடல் ரைட்ஸ் ஆன் ரைட், மாடல் லா ஆன் ரைட்ஸ் ஆஃப் ரெஃப்யூஜிஸ் எல்லாம் கிடப்பில் கிடக்கிறது. புதிய புதிய சட்டங்களை கொண்டு வருகிற அரசுக்கு இவர்களை எந்த சட்டத்தின் வைத்திருக்கிறீர்கள்? தமிழ்நாட்டில் அகதி முகாம் என்று பேர் சொல்லுகிறோம், அவர்கள் அகதிகளா? அவங்களுக்கு என்ன பேரு? மறுவாழ்வு ஆணையரின் பொறுப்பில் இருக்கிற அயல் நாட்டவர், ஃபாரினர்ஸ். அவங்களுக்கு பொறுப்பு வைப்பது மறுவாழ்வு துறை ஆணையர். இப்போது யாரையும் அகதி என்று பதிவு செய்ததில்லை. பிடித்தால் உடனே சிறப்பு முகாமில் அழைப்பார்கள். என்னோட ஒருத்தர் இருந்தார், வலது காலையை இழந்தவர், அவரை பிடித்துக் கொண்டு வச்சுட்டாங்க, முகாமில் வைத்து விட்டார்கள். சிறப்பு முகாமில் அவருக்கு எப்போ விடுதலை என்ன ஒண்ணுமே தெரியாது.
அங்கே சுரேஷ்குமார் திரும்ப கொண்டு வந்து விட்டாங்க. ஏன் அவங்க இப்படி போராடுகிற நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள்? அவருடைய உறவுகள், ஈழ ரத்தம் எங்கள் ரத்தம் என்று முழங்குகிற நாம் ஒரு வேலைத்திட்டமாக எடுத்து அவர்களுக்காக போராட வேண்டும். அதற்கு வழிகாண வேண்டும். அவர்களுக்கு தேவை 1000 ரூபாய் படிக்கு பதில் 2000 ரூபாய் அல்ல, கல்வியும் வேலைவாய்ப்பும் அல்ல. அவர்கள் மனிதர்கள் என்றால் மனித உரிமைகள் வேண்டும். ஐக்கிய நாடுகள் அமைப்பு உருவாக்கி இருக்கிற யூனிவர்சல் ஹியூமன் ரைட்ஸ் டிக்ளரேஷன் என்று சொல்லப்படுகிற அந்த UHDR-இல் 48ஆம் ஆண்டு இந்தியா கையொப்பமிட்டிருக்கிறது, இலங்கை கையொப்பமிட்டிருக்கிறது. இதைதான் சுப்ரீம் கோர்ட் சொல்லுகிறது. நீ அகதி சட்டமே இல்லை என்றாலும் இந்த பன்னாட்டு மனித உரிமை சாற்றுலையில் கையொப்பமிட்டிருக்கிறாய் என்றால் அகதியை இந்த நாட்டு குடிமக்களுக்கு நிகராக நடத்த வேண்டும். அவனுக்கு எழுத்துரிமை, கருத்துரிமை, பேச்சுரிமை, அமைப்பு சேர் உரிமை, எல்லா உரிமையும் உண்டு. ஏன் அந்த உரிமை தேவைப்படுகிறது? இதான் முக்கியமா பார்க்கணும். அகதியாக பிறக்கிறவனும் இங்கே அகதியாக இருக்கிறான். பாகிஸ்தான்ல வந்தவனுக்கு மட்டும் இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லுகிறது 5 ஆண்டு இங்கே வாழ்ந்து விட்ட எல்லோரும் இந்த நாட்டு குடிமகன், அவன் பிள்ளைகளாம் இந்திய குடிமகன். இது அரசமைப்பு சட்டத்தில் தனி உறுப்பு, சிட்டிசன்ஷிப் ரைட்ஸ்ங்கிற பேர்ல. ஆனா இவர்களுக்கு திபெத்தியனுக்கு கிடையாது, இவனுக்கு கிடையாது, வேற எந்த நாட்டவனுக்கு கிடையாது. இவர்களுக்கு அந்த உரிமையே கிடையாது. இப்ப இவனுக்கு இந்த உரிமைகள் உண்டா? ஏன் அந்த உரிமை வேண்டும் என்றால் அகதியாக பிறந்தவனுடைய முதல் உரிமை இந்த ஐநா அறிக்கை சொல்றது, புலனாய்வு அறிக்கை சொல்றது, they should have the right against refoulement. திருப்பி அனுப்பப்படாமல் இருக்கிற உரிமை ஒவ்வொருவனுக்கும் உண்டு. ஈழவேந்தனை எப்படி தூக்கிட்டு போனாங்க நமக்கு தெரியும்ல, ஸ்டர்லிங் ரோட்ல இருந்து வந்து கொண்டு வந்து நம்முடைய ஆர்ப்பாட்டத்தை வந்து கொண்டு வந்து அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க. நேரா கொண்டு விமானத்தில் உட்கார வச்சு அங்க கொண்டு இறக்கி விட்டாங்க. சரி, இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாருன்னு பிரபாகரன் அவர் எம்பி ஆகிட்டார், அது வேறு செய்தி. இப்ப தென்னாப்பிரிக்காவில் அவருக்கு அரசியல் தஞ்சம் கொடுத்து அவரை ஏற்றுக்கொண்டார். தென்னாப்பிரிக்கா இப்ப கனடாவுக்கு போயிட்டார், கனடிய பிரதமரை போய் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் எங்க உரிமைகளுக்காக நீங்க குரல் கொடுக்கணும்னு ஸ்டீஃபன் ஹார்பர் போய் கேட்கிறார். இங்க என்ன நிலைமை? நினைச்சுமோ திருப்பி அனுப்பலாங்க நிலைமை. அப்புறம்தான் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை காட்டி சில வழக்கில் நாம் தடுத்து நிறுத்தினோம். நேரு, இன்னொரு தோழர், இவங்களுக்கெல்லாம் தடுத்து நிறுத்தினோம். ரைட். அவனுடைய இறுதி உரிமை என்ன தெரியுமோ, ஒரு அகதிக்கு டு சீஸ் டு பி ரெஃப்யூஜி, அகதியாக இல்லாமல் இருக்கிற உரிமை. அதுக்கு என்ன வழி செய்ய வேண்டும்? இந்த நாட்டு குடிமகனாக்கலாம், இல்லைன்னா அவன் நாட்டில் எந்த சூழல் அவனை அகதியாக விரட்டி அடித்ததோ அந்த சூழலை மாற்றுவதற்காக போராடுகிற உரிமை. இதான் இங்க முக்கியம். அங்கிருக்கிற இன பாகுபாடு, இன அடக்குமுறை, இன வதை சூழல் அவனை இங்கு விரட்டியது. உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருந்தாலும் சரி, ஆபத்து ஏற்படுவதாக கருதுவதற்கு இடம் இருந்தாலும் சரி, யார் அடைக்கலம் தேடி வருகிறானோ அவன் அகதி என்று அகதிகள் உரிமை சட்டம் இலக்கணம் சொல்லுகிறான். உண்மையிலே ஆபத்து இருக்க வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லை, ஆபத்து இருப்பதாக அச்சப்பட்டால் போதும், அவன்தான் அகதி, அவன்தான் ரெஃப்யூஜி. அப்ப இந்த ஆபத்து நீங்குவதற்காக தான் வாழ்கிற நாட்டிலிருந்து போராடலாம் அல்லவா? அப்படி போராடுகிற உரிமை அவனுக்கு இருக்கிறது. இந்த நாட்டிற்கு மைத்ரிபாலா வந்தால் அல்லது மகிந்த வந்தால் அல்லது இந்த நாட்டு பிரதமர் அந்த நாட்டுக்கு போனால் நீ அங்கே போகாதே என்று போராடுவதற்கு, அவனுக்கு இங்கே வரவேற்பு தராதே என்று போராடுவதற்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற உரிமை. கும்மிடிப்பூண்டி முகாமில் இருக்கிற என் தமிழ் தோழனுக்கும் இருக்க வேண்டும். அந்த உரிமை இருந்தால் அவனை ஒரு அரசியல் ஆற்றலாக திரட்ட முடியும். 15 நாடுகளில் நாடுகளது தமிழர் சங்கம் தேர்தல் நடத்துகிறது. கனடாவில் நடத்துது, பிரிட்டன் நடத்துது, சுவிஸில் நடத்து, எல்லா இடத்திலும் நடத்துது. அப்படி நடத்துவதற்கும் அரசாங்கம் என்ற பெயரில் இயக்கம் நடத்துவதற்கும் உனக்கு உரிமை உண்டு என்று அமெரிக்க நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கிறது. ஆனா இங்கே அந்த உரிமை இருக்கிறதா? ஏன் இங்கு ஒரு தேர்தல் நடத்தக்கூடாது? ஏன் இவனுடைய பிரதிநிதி அங்கே போகக்கூடாது? பாலஸ்தீன மக்கள் பாலஸ்தீன் நேஷனல் கவுன்சில் என்று ஒரு நாடாளுமன்றத்தை வைத்திருக்கிறார்கள். எந்த நேரத்தில் இருக்கிற பாலஸ்தீனும் அந்த நாடாளுமன்றத்திற்கு ஆளை தேர்ந்தெடுக்கலாம், தேர்ந்தெடுக்கப்படலாம். ஏன் இல்லை? பிறகு என்ன, நம்ம 7 கோடி தமிழர்கள், தமிழர்களின் தலைமை தாயகம் பிரபாகரன் தனித்தமிழிலும் கேட்பதற்கு முன்பே தமிழ்நாடு தமிழருக்கு என்று முழக்கமிட்ட நாடு, என்ன அர்த்தம் இருக்கிறது? நமக்கு பல கடமைகள் இருக்கின்றன, பல வேலைகள் இருக்கின்றன, அது வேறு செய்தி.
ஆனால் தமிழகத்தின்பால் நமக்கு இருக்கிற தேசிய கடமை, இன சகோதரத்துவத்தினுடைய கடமை, மனித நேய கடமை, அங்கு பாதிப்புட்டு விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிற ஏவிலியர்கள், அவர்களுக்கு மனித உரிமை வேண்டும், ஜனநாயக உரிமை வேண்டும், போராடுகிற உரிமை வேண்டும், அதற்கான சட்டங்கள் வேண்டும், சட்ட திட்டங்கள் வேண்டும். இதற்கான முறைப்படுத்திய ஒரு போராட்டத்தை நாம் இங்கு நடத்த வேண்டும். தீர்வுக்கென்று அதைத்தான் என்னுடைய தலைப்பு அல்ல, இருந்தாலும் நான் சொல்லுகிறேன். ஈழம் அமைவதன்றி வேற என்ன தீர்வு? ஈழம் அமைவதன்றி வேறு தீர்வு. ஆனால் ஈழம் அமைவது எப்படி? நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த மக்கள் போராட வேண்டும், போராடுகிறார்கள், நீதிக்காக போராடுகிறார்கள். நீதிக்கான போராட்டத்தினுடைய consummation of the fight against fight for justice will be the fight for liberation. நீதி போராட்டம் நிறைவு பெறுகிற பொழுது அது விடுதலைக்கான போராட்டமாக மாறியது. தெரிந்ததால் தான் அவன் இதை தடுக்கிறான். ஏதோ நீதி கொடுப்போம், விடுதலை இல்லை என்று அவன் சொல்லவில்லை. நீதி கொடுத்தா அது எங்க போகும்னு அவனுக்கு தெரியுது. நீதிக்கான போராட்டம் விடுதலையில் போய் முடியும், அதை அவங்க பார்த்துக்குவாங்க. நாம நம்முடைய பங்களிப்பு என்ன? நாம் என்ன செய்ய போகிறோம்? ஒருபுறம் இலங்கையை புறக்கணிப்பதற்கான இயக்கத்தை திட்டமிட்டு மக்களிடையே கொண்டு செல்வது, எதிரிக்கு உரைக்கும்படியான போராட்டம். காவிரி சிக்கலை தோழர் மணியரசன் அடிக்கடி சொல்வார், எதிரிக்கு உரைக்கும்படியான போராட்டம் நடத்த வேண்டும். கர்நாடகத்திற்கு மின்சாரம் கொடுக்காதே, கர்நாடகத்திற்கு இங்கே சந்தை கொடுக்காதே என்பது அவனை உரைக்கும், அவனுக்கு காயப்படுத்துகிற போராட்டம். அவனுக்கு அதுதான் புரிய வரும், அந்த மொழிதான் அவனுக்கு புரியும். அதுபோலத்தான் இலங்கையை புறக்கணிப்பதற்கான இயக்கம் என்பதுதான் சிங்கள பேரினவாதிக்கு அரசுக்கு உரைக்கும்படியான போராட்டம். ஒரு அடையாள போராட்டமாக திட்டமிட்டு தமிழ் மக்களை திரட்டியதற்காக நாம் போராடும். அப்படி போராட முன்வருகிற பொழுதும் இந்த ஏவிலியரை நமக்கிணையான குடிமக்களாக மாற்றுவது. கனடாவுக்கு இருந்து ஒரு ஹிந்துஸ்தான் டைம்ஸ்ல ஒரு பெண்மணி கடிதம் எழுதினாங்க, அங்கே இருக்கிற ராதிகா சிட்ஸ் அபேசனுக்கு எழுதினாங்க, ஹவு அபவுட் த ரெஃப்யூஜி ப்ராப்ளம் இன் யுவர் கண்ட்ரின்னு எழுதினாங்க ஒரு கடிதம். நான் தான் வாங்கி அனுப்புறேன். அங்கேருந்து பதில் வந்துச்சு, தேர் ஆர் நோ ரெஃப்யூஜிஸ் இன் திஸ் கண்ட்ரி, வி ஆர் நாட் ரெஃப்யூஜிஸ், வி ஆர் சிட்டிசன்ஸ். அகதிகளா? அப்படி யாரும் இங்கு இல்லையே. யாரு? 400,000 தமிழர்கள் அடைக்கலம் புகுந்திருக்கிற கனடா சொல்லுகிறது இங்கே அகதிகள் இல்லை, வந்து கொஞ்ச நாளைக்கு தனியா வச்சிருப்பாங்க, பயிற்சி கொடுத்து எல்லாரோட விட்டுருவாங்க, குடிமக்கள் தான் அங்க. அது சொல்லுகிறதான இங்கே நிலைமை. எனவே அவர்களை அரசியல் உரிமை படைத்தவர்களாக மாற்றி அவர்களது அரசியல் ஆற்றலை களத்தில் இறக்க வேண்டும். இந்த பணிகளை நாம் மேற்கொண்டு செய்வது ஈழம் அமைவதற்கு துணை செய்யும் என்று நம்பி எனக்கு இந்த புத்தகம் கிடைப்பதற்கு துணை செய்தது போல இணையர்கள் அதற்கும் துணை புரியட்டும் என்று கேட்டுக்கிறேன்.